ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக யாவத்தை செய்து முடிக்கிறவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் வேறானவரே, ஈசா என்ற அடிமரத்தில் தோன்றுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் பாடி தேவனையும் மகிமைப்படுத்துவோமாக. சத்ரு சேனை எழும்பியே நமக்கு எதிராக அவன் யுத்தம் பண்ணாலும், நமக்காக யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்து மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற முகாந்தரத்தை நம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த முகாந்தரத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்கள் நடுவிலே ஒரு பலத்த கிரியை நடத்த போகிறார். கரங்களை தட்டி ஒரு நிமிடம் நல்லா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை காணுகிற தேவன். அல்லேலூயா. கண்ணின் மணி போல உன்னை காப்பேன். நாமே, நான் உன்னை காணுகிற தேவன், நான் உன்னை காப்பாற்றுகிற தேவன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன், உன் நினைவாய் இருக்கிற தேவன், உன் வழிகளில் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துகிற தேவன், உன் குடும்பத்தை காக்கிற தேவன், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன், உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்கள் பிள்ளைகளை சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிற தேவன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும், எல்லாம் விட்டு போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர் கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீங்க யாருன்னு நான் சொல்லணும், நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லணும்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன சொல்றார்? ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். நான் மாறாதவர். ஹல்லேலூயா. நான் ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த காலவேளை நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாடி அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை கட்டி உற்சாகமாய் பாடும் கர்த்தர் இன்றைக்கு மகிமையான காரியத்தை நான் நடுவில் உன்னை அதிசயமாய்
படிக்கிறவர் நான், கவலைகளை மாற்றுகிறவர் நான் என்று சொல்லுகிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை நோக்கி பார்க்க, என்னை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா! நம்மளை பிரகாசிக்கிற ஒரு தேவன். நம்ம எல்லாம் கடைசியாக அல்லேலூயா எல்லாம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஒரு சரணத்தை மட்டும் பாடி நம்ம தேவன் இந்த நாளில் நம்ம ஜபத்தை கேட்க போகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, ஆண்டவர், என் ஜபத்தை நீக்கி கேட்க போறீங்க. ஜபமே ஜீவன். அல்லேலூயா! ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா. அல்லேலூயா! ஆண்டவரே, நீர் எங்க ஜபத்தை கேட்க போகிறீர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜபம், நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஏறெடுக்கப்படுகிற இந்த உபவாச ஜபத்துல என் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைகளை வாழ்க்கையில, என் சபையில, என் பட்டணத்தில், என் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஆண்டவரை நீர் உண்டாக்க போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் நல்ல தேவனை துதிங்க. நல்லா துதிங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் அதில் நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்ப ஆசீர்வாதத்தில், அதனுடைய தடைகள், அதனுடைய எல்லா விதமான தடைகள் எல்லாம் மாறி ஆண்டவருடைய ஒரு செழிப்ப தேவன் அதனுடைய குடும்பத்தில், சபையில், அதனுடைய பட்டணத்தில், தேசத்தில் ஒரு பெருத்த மாற்றத்தை தேவன் கொண்டு வர போகிறார். அப்படி விசுவாசத்தோடு தேவனை மையப்படுத்தும் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா. ஜபத்தின் வாஞ்சையை தந்தரணும். ஜபத்திலே நாங்கள் தனித்திருந்து ஜபத்தின் மேன்மையை காண செய்யும். அல்லேலூயா! உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்ம அப்பாடல்ல அவர் மகிமைப்படணும். அதில் எந்த மனுஷனையும் புகழ்கிறதுக்கான இயேசுவை மட்டும் புகழுவோம். அவரை மட்டும் உயர்த்துவோம். Thank you.
ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயோ ஜீவியத்தே நினைப்பதுக்கு அதிகமான காரியங்களை வாழ்க்கையில செய்து நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். உபாசத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வத்தார். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மையப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் ஆராதனையில மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் எல்லா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அமேன் ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டிருக்கிறதற்காய் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சும்மா இருக்காதுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமே, நன்றாக பாடினோம். ஆமே, ஜெபமே ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். இதுவே வாழ்க்கைக்கு சட்டம் என்று சொல்லி பாடினோமே, அந்த ஜெபம் அந்த ஜெபம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களிலே எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தடைபடாமல் இருக்கணும், தடைபடாமல் இருக்கணும். எல்லா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் ஜீவனுக்கு, எங்கள் ஜீவனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. சட்டமாய் கர்த்தர் நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜெப ஜீவியத்தை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கும்படிக்காக, இந்த சபையிலே வந்து நாங்கள் ஜெபிக்கும்படிக்காக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சாக்கியத்திற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிறதான எங்கள் விண்ணப்பங்களுக்கும் பதில் தந்து கொண்டிருக்கிறதற்காக வர வேண்டியதான பிள்ளைகளை தடைகளை மாற்றி விரைவில் கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறி ஆண்டவரே வர வேண்டியதான பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விரைவில் வந்து சேர தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற ஒருவர் வெறுமையாய் செய்யலாதபடிக்கு ஆண்டவரே தேவ கிருபையங்களை நிரப்பும்படிக்காக ஆண்டவரே உங்க கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம், அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா செப விண்ணப்பங்களும் தேவ சமூகத்தில் பிரீதியாய் இருக்கும்படிக்காக ஆண்டவரே எங்களை குறித்து, எங்கள் குடும்பங்களை குறித்து, சபையில் இருக்கிற
இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை குறித்த பாரத்தினால கர்த்தர் நீர் எங்களை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திர குடும்பங்களுக்காய் நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் பிரீதியாக இருந்து ஆண்டவரே எல்லா ஜெபங்களுக்கும் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காய் ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம யார் தனிமையாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறதில்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறதற்கு அவர்க்கென்று பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்காக, பக்தியுள்ள சந்ததியை வளர்க்கும்படிக்காக கர்த்தர் நம்மை குடும்பங்களாக இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் நீங்கள் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, ஆண்டவரே என் வாழ்க்கை துணைக்காக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற என் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த என் கணவனுக்காக, நீ என் மனைவிக்காக, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஆண்டவரே என் குடும்பத்தின் தேவைகளை கர்த்த நீங்கள் சந்தித்து வரீங்களே ஆண்டவரே. உம்முடைய நன்மையான ஏவுகளினால என் குடும்பத்தை ஆசீர்வதித்து வருகிறதற்காய் இதுவரைக்கும் கர்த்த நமக்கு கொடுத்த நம்முடைய குடும்பத்திற்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்கு நாங்கள் எல்லளவும் பாத்திரமல்ல, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் கிருபை பெரியது ராஜா, உங்கள் கிருபை ஆண்டவரே பெரியது. ஆண்டவரே மூன்று வேளை ஆண்டவரே நாங்கள் வயிறார சாப்பிடுகிறதுக்கு நல்ல உணவுகளை தரீங்க ஆண்டவரே. தங்கி தாபரிக்க நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. வெயிலாகிலும் மழையாகிலும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இது வரைக்கும் கத்த நீர் எங்களை காத்து வந்திருக்கிறீரே ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா, இது வரைக்கும் பாராட்டின கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த கிருபைக்கு நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் ஜீவிய காலமெல்லாம் பாத்திரவான்களாய் ஆமே நெருக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் கரம் பிடித்து நடத்தணும் ஆண்டவரே. இந்த கிருபையை விட்டு ஒரு நாள் நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே காத்துக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் எங்களை கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு தேவையான அபிஷேகத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம பாடினோம் ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபமே ஜீவியம் என்று சொல்லி, ஜெபமே இது வாழ்க்கையின் கட்டளை என்று சொல்லி பார்த்தோம் ஆமென் ஸ்தோத்திரம். அதன்படியாக நம்முடைய குடும்பத்தில், நம்ம குடும்பத்தை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்துகிறது ஜெபந்தான் ஆமென். அந்த ஜெபத்திற்கு வருகிற தடைகள், நம்ம குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கிறதுக்கு இதுவரைக்கும் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் எனக்கும் என் குடும்பத்திற்கு, என் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க முடியாதபடிக்கு எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற தடைகள் மாற்றப்படணும், தடைகள் மாற்றப்படணும். வாலிப பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது தவிர்க்கிறாங்களா, தவிர்த்து வேலை இருக்கிறது, படிப்பு இருக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்து விடுகிறார்களா, குறித்த நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து சேர முடியலையா, வேலை தடைகளாக இருக்கிறதா, எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவரே பல வேலைகளில் தடைபட்டு மக்கள் ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஆமென் என் குடும்பத்திற்காக, என் சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த குடும்ப ஜெப நேரம் ஆண்டவரே பல விதங்களில் தடைபட்டு போகிறதே, தடைபட்டு போகிறது. வேலை நிமித்தமாக, பிள்ளைகளுடைய ஆமென் அஜாக்கிரதை நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா பல வேலைகளில் ஆண்டவரே ஆமென் இந்த ஜெப நேரம் தடைபட்டு போகிறது, தடைபட்டு போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியிலே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே சரீர ரீதியாக பலவீனமாக
இருக்கிறது நிமித்தமாக பல வேலைகளில் ஆண்டவரே ஆமென் இந்த குடும்ப ஜெபம் தடைபட்டு போகிறதே தடைபட்டு போகிறதே கர்த்தர் நீங்க தடைகளை மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தடைகளை மாற்றும்படிக்காக ஆண்டவரே இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தின் மூலமாக என் குடும்பத்தில் ஆண்டவரே என் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் கட்டி எழுப்பப்பட தடைகள் மாற்றப்படும்படிக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்ப அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்படியாய் கர்த்தாவே ஆமென் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் அமர்ந்து ஜெபித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உங்க கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னை என் குடும்பத்தை என் சபையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் எல்லா தடைகளையும் மாற்றுகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் 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 எங்களை விடுதலை ஆக்குகிறவர் தடைகளை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே பா ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 பா மகிபரே உமதப்பா செட்டை நிழல்ல பா அடைக்கலாம் புகும்படியாக தேவரீர் எங்களை தாழ்த்துகிறோம் எத்தனை பேர் சொல்கிறோம் ஆண்டவரே பா எங்களை சுற்றிலும் உமது பாதுகாப்பு உமது நடத்துதல் அப்பா தேவ பிரசன்னம் எங்களை அப்பா ஆட்கொள்ளும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே ஆட்கொள்ளும்படியாய் கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பா ஆண்கள் ஐக்கியத்துக்காக அப்படியே தேவ சமூகத்தில் கொஞ்சம் மன்றாடி ஜெபம் பண்ணுவோமா அந்த புரிந்து கொள்ளுதல் உண்டாகணும் ஆண்களுக்குள்ளாக அந்த ஐக்கியம் பெருகும்படியாக தொடர்பில்லாது இருக்கிற சபையோடு ஜெபங்களில் தொடர்பில்லாது இருக்கிற ஆமென் புருஷர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுவோமா அறியாமைகள் நீங்கணும் அறியாமைகள் தேவ நீங்கணும் தேவ பிரசன்னத்துக்கு உட்படுகிறதற்குண்டான அந்த மேன்மையும் மகத்துவத்தையும் அந்த திருப்தியையும் அந்த சமாதானத்தை உணரணும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா சொல்லி ஜெபம் பண்ணுவோமா அப்படியே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இப்போ உணர்வு இப்போ உள்ள ஆவியை தாங்கப்பா ஆண்டவரே அந்த ஐக்கியத்தில் இருக்கிறப்பா அந்த ஆண்டவரே அந்த மேன்மை அப்பா அறிந்து கொள்ள தேவ பிரசன்னத்துக்கு உட்படுகிறதுக்குண்டான ராஜா ஆண்டவரே அதற்குண்டான நன்மைகளை உணரும்படியாக ஆண்டவரே கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக ராஜா கட்டுகள் மாறணும் கட்டுகள் மாறணும் சொல்லுங்க பெண்கள் மாத்திரமே அதிக அதிகமாய் ஜபங்கள்ல மத்த காரியங்கள் எல்லாத்திலையும் பங்கெடுக்கிறாங்க ஊழியத்திலையும் ஆண்களை காட்டிலும் ஜபக்குழுக்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க தயவாய் பெண்கள் நீங்க வாரத்தோடு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த திருப்தியை இந்த சந்தோஷத்தை ஆண்டவரே நிலைப்படுத்துங்க அப்பா ஆண்கள் அப்பா குடும்ப தலைவர்களாய் புருஷர்களாய் இறங்கி செயல்பட தேவரீர் கிருபை செய்யுங்க சொல்லுங்க ஆண்களை ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே தடைகள் மாறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க தடைகள் மாறட்டும் ஆண்டவரே திறந்த வாசலை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே அப்பா ஊழியத்தை எடுத்து செய்கிறதற்கு ஜெபத்தில் பங்கெடுக்கிறதுக்குள்ள வழிகளை அறியணும் சொல்லுங்க ஆண்டவரே அதற்குண்டான நண்பர்களை அதற்குண்டான ஐக்கியம் உள்ள ஆட்களை ஒருமனம் உள்ள ஆட்களை ஆண்டவரே நாங்கள் கண்டறிய சொல்லி ஜெபம் பண்ணுவோமா புருஷர் ஐக்கியத்தில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம் சொல்லி ஜெபம் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே கிருபை பாராட்டும் கிருபை பாராட்டும் சத்துரு மேற்கொள்ளுதல் இருக்கக்கூடாதப்பா சத்துரு மேற்கொள்ளுதல் இருக்கக்கூடாது நாம் கேட்போம் நிச்சயமாக அவர் விடுதலை தேவன் தருவார் அவனுடைய எல்லா ஆளுகையும் அகன்று போகும் நமக்குள்ளான தடைகள் வேலை பழுக்கள் சோர்வுகள் இதெல்லாத்தையும் தேவன் எடுத்து போடுவார் விசுவாசோடு கேட்போம் அதற்காக தான் வந்திருக்கிறோம் மன்றாடி தேவ சமூகத்தில் அந்த கிருபையை பெறும்படியாக ஜெப ஐக்கியத்தில் ஆண்களோட எண்ணிக்கை பெருகணும் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க அதிகாலை ஜெபத்தில் ஆமென் பெண்களுக்கு இணையாக ஆண்களோட எண்ணிக்கை பெறணும் ஜெபிக்கிற சத்தம் பெருகணும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா சொல்லி ஜெபம் பண்ணுவோமா கேளுங்க 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 அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த உமன் பொறுப்புணர்வு ஆண்களிடத்தில் பெருகும்படியாக சபைக்குள்ளாய் பெருகும்படியாக காரிய சமத்தர்கள் இந்த காரியத்திலும் உட்பிரவேசிக்க சத்துரு வைத்திருக்க எல்லா தடைகள் மாறணும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே எங்கள் ஆவியை புதிதாக்குங்கப்பா எங்கள் சபையில் இருக்கிறப்பா ஒவ்வொருப்பா ஆண்டவரே தேவ பிள்ளையோட ஆவியை புதிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா புதிதாக்கும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவரே பா கிருபை செய்யுங்க சொல்லி கேளுங்க நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயம் இல்லை நினைத்தீர்கள்ன்ற ஒன்றும் இல்லை ஆனால் கூடி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நான் விண்ணப்பத்தில் எடுக்கிற பொழுது ஆமென் தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார் வாஞ்சையோடு சொல்லுவோமா ஆண்டவரே போதும் ஆண்டவரே முடங்கியிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே வெட்கப்பட்டு விலகியிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே தேவரேர் உமது ஆவியை ஊற்றுவீராக ஆமென் கரந்தட்டி ஆமென் கரந்தட்டி தேவன் சமூகத்தில் கேட்போமா ஆண்டவரே உமது ஆவியை ஊற்றுவீராக ராஜா எஸ் லார்ட் அப்பா கிருப செய்யுங்க அப்பா கிருப செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க கைகளை வேறு சொல்லுங்க ஆண்டவரே அறியாமை நீங்கணும் அப்பா அறியாமை நீங்கணும் ஆண்டவரே
தகப்பனை அறியாமை நீங்கின ஆண்டவரே, ராஜா அந்த மகத்துவத்தை உணரும்படியாக கிருபை செய்வீராக. தடைகளை மாற்றுங்க, தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இது மாத்திரம் தாங்க விண்ணப்பம், இது மாத்திரம் தான் விண்ணப்பம். ஆராதனைக்கு வருகிறதுலையும், ஜபங்களுக்கு வருகிறதுலையும், அமேன் சபை கூடுதலை கூடுகிறதுலையும் ஆண்களோட எண்ணிக்கை பெருகணும். சொல்லி ஜோமனோமா, சொல்லி ஜோமனா. அவங்களோட ஐக்கியம் சபையோடு பெருகணும், ஆண்களோட எண்ணிக்கை பெருகணும். இன்றைக்கும் இந்த ஜபத்துக்கு வந்ததுலேயே நம்மளுடைய கவுண்டிங் வித்தியாசப்படுகிறது. இன்று ஆணுக்கு சரியாக பெண்கள் வேலைக்கு போகலாம் இருக்காங்க, இருந்தும் ஆண்கள்னால ஜபத்துக்கு வர முடியல. குடும்பத்தை தாங்கிறதுல சிறு பங்கு பெண்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் சமூகத்தில். இதை உணர்ந்தவர்களாக நம்ம ஜபிப்போம் என்ற ஒரு மேன்மையான சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். சொல்லி ஜபம் பண்ணுவோமா, சொல்லுவோம் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே சத்துரு மேற்கொள்ளுதல் இருக்கக்கூடாதப்பா. ஆமாம், இந்த ஒரு பாரத்தை மட்டும்தான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இது மட்டுமே உடைக்கப்படணும், இது மட்டுமே மாற்றப்பட வேண்டும். ஆண்களுடைய குறைவுகள் மாறணும், நிறைவுள்ளதாய் மாறணும். சபையுடைய எல்லா காரியத்திலும் ஆண்களுடைய பங்கு அதிகரிக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது சபைக்கு பலன், சமுதாயத்துக்கு இது பலனாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த தடைகள் மாறட்டும் அப்பா, தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, கிருபை கிருபையா இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இடைபடுவீராக, இடைபடுவீராக ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியாமை இருள் விலகி அதிசய தேவ காண வேண்டும், அறியாமை இருள் விலகி அதிசய தேவ காண வேண்டும், அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரல்ல, கட்டவிழ்க்கப்பட வேண்டும் சொல்லுவோமா, காயப்பட்ட மனிதர் அல்ல, கல்வாரி வர வேண்டும். கத்தருமை காண வேண்டும் வேண்டுமாய், காயப்பட்ட மனிதர் அல்ல, கல்வாரி வர மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதர் அல்ல, கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதர் அல்ல, கல்வாரி வர வேண்டும். ஆண்டவரே கர்த்தருமை காண வேண்டும். கையை வேறு சொல்லுவோமா, அந்த குடிக்கும் வெறிக்கும் அடிமைப்பட்டிருக்கிறவங்க, அவன் பின்மாட்டத்தில் இருக்கிற ஆண்கள் கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்யணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம், அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே பா, கிருபையாக இறங்குங்கப்பா இந்த நிமிடத்திலே ராஜா. இப்படிப்பட்ட ஆளுகைக்கு உட்பட்டிருக்க பிள்ளைகள் விடுவிக்கப்பட, ஆண்டவரே சபையில் சேர்க்கப்பட, ஆண்டவரே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆமேன். தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை எடுப்போம், விண்ணப்பத்தை எடுப்போம். அப்படியே சொல்லுங்க, உதடுகள் திறக்கட்டும். ஆமேன். உதடுகள் எந்த தீய பழக்க இல்லாட்டியும் சபைக்கு வருகிறது ஒரு கடமையாக, ஒரு கடனாக செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பணுமே ராஜா. உமது ஆவியை பெறணுமே ஆண்டவரே சொல்லுவோமா, உமது ஆவியை பெறணும் ஆண்டவரே. அப்பா அந்த சோர்வுகள் மாறணும் ஆண்டவரே, சோர்வுகள் மாறணும் ஆண்டவரே. தகப்பனே இடைபடுவீராக, இடைபடுவீராக ராஜா. பா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ராஜா. புருஷர் ஐக்கப்பா இன்னும் அதிகமாய் கட்டப்படும்படியாக பா இடைபடுவீராக, இடைபடுவீராக ராஜா.
தலைவர்களை ஏற்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? குழு தலைவர்கள் ஹமேன் உருவாக்கப்படணும், ஹமேன் உருவாக்கப்படணும் சொல்லுங்கள், சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஐந்து பேர் ஹமேன், குறைந்தது ஐந்து பேர் இணைந்து இருக்கத்தக்கதான குழு தலைவர்களாக இருக்கணும். அந்த டீமுக்கு அந்த ஐந்து பேர் ஐந்து ஐந்தாய் இணைக்கப்படுகிறதற்கு தலைவர்களை தேவன் ஏற்படுத்தணும். அந்த லீடர்ஷிப் உள்ள ஆவியுடையவர்கள் ஆண்டவரே விடுதலை ஆகி வந்த காரியத்தை செய்கிறதற்கு ஆண்டவரே நாளை குறிக்கவும் நேரத்தை குறிக்கவும் அப்பா இணைந்து அப்பா ஐக்கியப்படவும் அப்பா இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே மாறும்படியாய் சொல்லுவோமா. கரங்களை உயர்த்திய ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு விடுதலையை அப்பா எங்கள் சபைக்குள்ளாய் ஏற்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. The name of Jesus, அப்பா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அப்பா. கட்டுகள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபித்தோம். பெண்கள் ஐக்கியம் மேக்சிமம் சொல்லப்போனால் 75% நல்லா போயிட்டுருக்குது. உடைய கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா, தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இந்த நேரத்தில் இணைஞ்சிடுறாங்க, எப்படியாவது பிரயாசப்பட்டு பண்ணுறாங்க வீட்டின் வேலைகள். எப்பொழுதும் முடிவுறாத அந்த சமையலை செய்து கொண்டிருந்தாலும் வீட்டை பராமரித்தால் அவங்களால கூடி செபிக்க முடிகிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு விடுதலை சமாதானத்தை அவங்களுக்குள்ளாய் தரணும், அவன் நிறைவை தரணும். எல்லா கலக்கங்கள் மத்தியிலும் எல்லா இக்கடு மத்தியிலையும் இணைந்து செபிக்கிறதான தேவ பிள்ளைகளை தேவன் அப்பா பூரணமான ஒரு ஆசீர்வாதத்துக்களை நடத்தும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அவருடைய பிரயாசத்திற்கும் அவருடைய பொறுப்புணர்வுக்கும் தேவன் அதுக்குள்ளான பலனை தரும்படியாக தேவ சமூகத்தில் சொல்லி ஜோமனோமா, சொல்லி ஜோமனோ. ஆண்டவரே ஒரு விடுதலை தாங்க, இந்த குடும்பம் கட்டப்படும்படியாக அப்பா, அந்த வீட்டிற்கு எல்லா ரட்சிப்புகளை வரும்படியாக. யாரெல்லாம் இக்கட்டுக்குள்ள இருக்காங்களோ, கடினத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, நாம நெருக்கடிக்குள்ள இன்று இணைய முடிஞ்சது. இணைய முடியாத நாட்கள் அநேகம் உண்டு. வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் இணைப்புகளை வர முடியாம தவிப்போடு, வீட்டு சூழ்நிலை சரியில்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, இதனால நான் இணைப்புல வந்து ஜெபிக்க முடியாத நிலை இருக்க சொல்லுகிற உண்டு. அவர்களுக்காக கைகளை உயர்த்துவோமா, கைகளை உயர்த்துவோமா. வாஞ்சையில் அதிக அதிகமாக இருக்கிறாங்க, வாஞ்சையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. இருந்த குடும்ப சூழ்நிலை அவருடைய பொறுப்பு ரெட்டிப்பாக இருக்கிறபடினால அவன் குடும்பத்தில் சமாதானத்திற்காக இணைய முடியாமல் இருக்கிற சகோதரிகளுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஒரு விடுதலையை, விடுதலையை தேவன் தாங்கப்பா, விடுதலையை தாங்க ஆண்டவரே, விடுதலையை தாங்கப்பா ஆண்டவரே. அப்பா உமது அப்பா பிள்ளைகளாக இணைந்து செபிக்க ஆண்டவரே ஆராதனையில் கடந்து வரும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழத்தக்கதாக தேவரீர் அப்பா இந்த ஐக்கியத்தை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இவர்கள் ஜெப மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறது, அநேக பலவீனர்களை பலவானை மாற்றியிருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கடைசியாக ஆண்டவர் சமூகத்தில் நன்றியோடு கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த இணைப்பை தேவன் ஏற்படுத்தினதுக்காக, இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் உருவாக்கினதுக்காக, தலைமை பொறுக்கு தரிசனத்தை கொடுத்ததுக்காக, நாம் அதில் இணைகிறதற்கு ஆண்டவர் தந்த உணர்வுள்ள இருதயத்துக்காக, ஆமாம் அதுக்குள்ளே யாரெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களோ ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறோம். ஆமாம் கடைசி ரெண்டு நிமிஷம் இருக்குது, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சொல்ல தான் போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கிருபைக்காய் உமது இரக்கத்திற்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா. நீர் விடுவித்து இது வரையில் ஆண்டவரே இணைந்து செபிக்க ஆண்டவரே நீர் பாராட்டின் உமது மேலான கிருபைகளுக்காய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு நம்மை சுற்றி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லா தேவ சமூகத்தில் எனக்கு அப்படிப்பட்ட ஆத்ம வாரத்தை ஆண்டவரே கர்த்தர் தரும்படியாக நம்மை போன்று நாம் ரட்சிக்கப்படாத போது எப்போது எப்படி நாம் இருந்தோமோ அப்படி அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்தின் பணிகளிலே இன்னைக்கு தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எல்லாரும் எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர ஆண்டுகிறேன். கர்த்தர் நல்லவர் நல்லவர். தேவனுடைய இறுதிய குரலை ஒரு பழைய பாடலை, அந்த தேவனுடைய இறுதியத்திலிருந்து வருகிற ஒரு சத்தத்தை அடங்கிய ஒரு பாடலை ரோடு கூட சேர்ந்து பாடுங்க. மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையிலான்மே பாரம் கொண்டே தேடுவாரீர் திருச்சபையே. எல்லாம் சேர்ந்து
எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில்லான்மை பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே மாடுகளில் பல நோக்கமே அப்படி அடிமைத்தனத்திலே பாவத்திலே நர பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அந்த ஆண்டவருடைய இறுதிய விருப்பம் காடுகளில் பல நாடுகளில் என் ஜனங்கள் சிதறுண்டு சாகுறாங்க, அதற்காகவே நான் பாடுபட்டேன், அதை தேடும்படி செல்வதற்கு யார் என்ற அந்த ஆண்டவருடைய இறுதிய கூக்குரல், சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு கொண்டு செல்லும் என்று கேட்டு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைஞ்சிட கால்கள் வேண்டும், ஆம் என்னுடைய அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இதை கேட்டு புறப்படுங்கள் என்று சொல்லுகிற இந்த பாடலை போல எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கான ஆண்டவரே அவர்களை அழிவிலிருந்து மீட்கும்படியாக கெட்டு ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவான ஒரு ஆத்தும வாரத்தை எங்களுக்குள்ளும் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளும் தேவன் தாரும் என்று அருகில் இருக்கிற ரெண்டு ரெண்டு பேர் கரங்களை பிடிச்சி ஒருவருக்காய் ஒருவர் பாரப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேர் அருகில் இருக்கிறவங்களே உடனே செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் தாங்க. ஆண்டவரே எல்லாரும் கேட்போமா இயேசுவி நாமத்தினாலே. எல்லாரும் நர பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற இந்த சேலம் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், என்னுடைய நண்பன், அதிக நேரமாக எனக்கு உதவி செய்த நண்பன், எனக்காய் பாடுபட்ட என் தகப்பனார், என் தாயார், என் உடன் பிறந்த சகோதரர், என்னோடு வேலை செய்கிறதான என் உடன் வேலையாட்கள், அதே போல் என்னோடு படிக்கிறதான மாணவர்கள், சக மாணவர்கள், நம்முடைய பிள்ளைகளோடு படிக்கிற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள், நம் பிள்ளைகளுக்காக தங்கள் நேரங்களை செலவிடுகிற ஆசிரியர்கள் உண்டு, நம் தேசத்து தலைவர்கள் உண்டு. எல்லாரும் கரங்களை பிடிச்சு கேளுங்க. ஆண்டவரே எங்கள் சேலம் பட்டணத்தில் எங்களுக்கு திருச்சபையை தந்திருக்கிறீங்க, இதில் இன்னும் அநேக காலி இடங்கள் உண்டு, சேர்கள் உண்டு, இடங்கள் உண்டு, எங்களுக்கு ஆத்துமாவை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஆத்தும பாரம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கேட்போமா? அதற்காகவே கைப்பிரதி ஊழியங்களை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை தாரோம். நாங்கள் தனித்தால் ஊழியங்களை செய்ய, கைப்பிரதி ஊழியங்களை செய்ய குழுவாய் சேர்ந்து ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஆண்டவரே ஊழியத்தை செய்யும்படி எங்களை நீர் அனுப்புகிறீர். அதற்கு வேண்டிய ஞானம், கிருபை, வரம், வல்லமைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த சேலம் பட்டணத்தில் எங்களை பயன்படுத்துங்க. கேளுங்க எல்லாரும் நீங்கள் கேளுங்க. இயேசுவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே அதற்காகவே அற்புத மாலை கூட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேகரை அதில் அழைத்து வந்து ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்துவதற்கு இந்த ஊழியங்கள் மேம்பட, இந்த ஊழியங்கள் சிறப்பாய் செயல்பட, இதிலே புதிய ஆத்துமாக்கள் கடந்து வர எல்லாரும் சொல்லி கேட்போமா? இயேசுவி நாமத்தினாலே புதிய ஆத்துமாக்கள் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு ஏரியாக்களிலே சிறு சிறு சுவிசேஷ கூட்டங்கள் தெருவிலே ஆம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டிலே இன்னும் மீது நமக்கு 10 மாதங்கள் இருக்கிறது. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நாங்கள் செயல்பட வேண்டும், நாங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவரே எங்கள் ஏரியாக்களிலே தைரியமாய் இயேசுவே ஆண்டவர் இரட்சகர் என்பதை சிறு சிறு குழுக்களாக சென்று ஆண்டவரே தெருக்களிலே வீதிகளிலே ஆண்டவரே தனித்த நிற்கிற ஜனங்களை கண்டு சுவிசேஷங்களை சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிராந்தியத்தின் மூலமாக மண்டலங்கள் வாரியாக சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். எல்லாரும் கேட்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டிலே எங்கள் சபை மூலமாக சிறு சிறு குழுக்களாக ஆண்டவரே மண்டலங்கள் தோறும் மண்டபங்களிலே ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் நடத்தப்பட வேண்டும். அதற்கான வாஞ்ச, அதற்கான தலைவர்களை எழுப்புங்க, தேவைகளை சந்தி
தந்தீங்க, அதற்கான திட்டங்களை ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்துவதற்கு தேவன் கிருபைகளை ஞானத்தை கற்ற தந்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தடைகளை ஆண்டவர் இயேசு முறியடிக்கும்படி எல்லாம் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் முறியடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சேலத்தில் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம், சுவிசேஷ பெருவிழா, நற்செய்தி பெருவிழா, ஆண்டவரே இரட்சகர், ஆண்டவரே தேவன் என்று அந்த விழாவிலே அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இரட்சிக்கப்பட்ட கூட்டமாக அங்கே திரளாய் வருகிறதை விட இரட்சிக்கப்படாத திரளான ஜனங்கள் வந்து மீட்பரை அறிந்து கொள்ள, இரட்சகரை அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் மூலமாய் வருகிற நாட்களில் நடத்தப்பட எல்லாரும் கேட்கலாம். நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. எல்லாம் மூட பழக்கத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, விக்கிரக ஆராதனை பிடியில் இருக்கிறாங்க. ஆம், தேவனை அறியாத ஜனங்கள் உண்டு. ஆம், பக்தியுள்ள ஜனம், ஆனால் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற அறிவில்லாத என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சங்காரம் ஆகிறார்கள் என்ற ஆண்டருடைய இறுதிய விருப்பத்தை அறிந்து இந்த சேலம் பட்டணத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலும் ஆண்டவரே அடிமைத்தனத்திலும் விக்கிரகத்தின் பிடிகளிலும் இருந்து ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய ரட்சிப்பின் கூட்டம் எழும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் சொல்லுங்க, இங்கு கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், துறைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், மதவாதியின் ஆவிகள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே மதத்தை அடிப்படையாய் கொண்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற நிலைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான சுவிசேஷ வாஞ்சியை கொண்ட ஆம் தலைவர்களை, ஆம் ஊழியர்களை கர்த்தர் ஊழியர்கள் மூலமாக இந்த ஆண்டிலே செயல்படுத்துவதற்கான வாஞ்சைகளை, திட்டங்களை, தீர்மானங்களை கர்த்தர் தொடர்ந்து தந்து தடையில்லாமல் நடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே மோசேயை போல ஒரு பாரம், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சு போடாதீங்க, ஆண்டவரே திறப்பிலே நான் நிற்கிறேன் என்ற மோசேயை போல, ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற திரள் கூட்டம் எங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம பாரத்தை கர்த்தர் தந்து செயல்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல குறிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும், அநேக விக்கிரக கோட்டைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆலயத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் எல்லா இடங்களை பார்க்கும்போது இன்றைக்கு விக்கிரக கோட்டைகள் கட்டப்படுகிறது. தேவனுக்கு கோபத்தை மூட்டுகிற காரியங்கள் ஆங்காங்கே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லோரும் கேளுங்க, ஆண்டவரே நான் என் கிராமத்தில் இருக்கிறதான அப்படிப்பட்டவைகள் ஆண்டவரே நிர்மூலமாவதற்காக நான் ஆத்ம பாரம் கொண்டு ஜெபிக்க போகிறேன், ஆத்ம பாரம் கொண்டு மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த வாஞ்ச, எல்லாருக்குள்ள அந்த பாரம், சிறுவயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, வயோதிகர்களுக்கு, அந்தந்த நிலையில் அவரவர்கள் வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவரே படிக்கிற இடங்களிலே, எங்கே இருந்தாலும், எங்கே பேசி கொண்டிருந்தாலும் உங்கள் ஆண்டவரே சுவிசேஷத்தின் வார்த்தைகள் எங்கள் நாவுகளிலிருந்து புறப்பட கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அந்த பாரத்தை, அந்த தாகத்தை எங்களுக்குள்ளே நீர் வைக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எல்லாரும் கேளுங்க, இந்த உறவு முறை ஆத்ம ஆதாயம் திட்டம் என்பது எல்லாராலும் செய்ய முடியும், இதற்கு எந்த தடையுமே வர முடியாது. எல்லாரும் கேளுங்க, இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் உறவு முறை ஆத்ம ஆதாய திட்டத்தின்படியாக ஆண்டவரே எங்கள் உறவுகளிலே என் நண்பனுக்கு, என் உயிர் நண்பனுக்கு சுவிசேஷத்தை இதுவரைக்கும் அறிவிக்காமல் இருக்கிறேன், பல நேரம் பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறேன், ஆண்டவரே என்னுடைய உறவினர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறேன், இந்த காலத்திலே நான் மௌனமாக இராதபடி, ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து வராதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ராஜ மேன்மை ஆண்டவரே எங்களுக்கு இந்த சபையை கொடுத்தது, எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது, அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் பெற்ற நன்மைகள், நாங்கள் பெற்ற சுகங்கள், மற்றவர்களுக்கு அந்த ஆண்டவரே மேன்மையை சொல்வதற்காக என்பதை உணர்ந்து இந்த ஆண்டிலே எங்கள் திருச்சபையாரும் நாங்களும் செயல்பட்டு ஆண்டவரே பாவத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் அதிகமாய் மீட்டெடுக்க, ஆண்டவரே திரளான மக்களை சபைக்கு கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக எல்லார் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக நாளைய தினத்திலிருந்து இந்த இடத்துல உங்களுக்கான கைப்பிரதிகள் ஆயத்தமாகி அச்சிடப்பட்டு வந்திருக்கிறது.
இங்கே நாங்கள் வைத்திருப்போம். நீங்கள் போகும்போது ஜெபத்தோடு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடு நீங்கள் எடுத்து சென்று நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காக நான் சுவிசேஷத்தை, நான் பெற்ற நன்மையை என் வாழ்க்கையில், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதத்தை நீங்கள் எப்படி இயேசுவை ருசி பார்த்தீர்களோ அதை நான் சொல்லுவேன். எல்லாரும் வலதுகாரங்களை உயர்த்தி, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், நானும் அன்ற ஒரு நாளைக்கு ஒரு நபரிடத்திலும் ஆகிலும் இயேசு நல்லவர், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு என்னை ரட்சித்தார் என்ற ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு நபருக்காகிலும் அறிவிக்கும்படி ஒருவன் போய் சொல்லாவிட்டால், ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி தெரியும் என்கிற வேதவசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காகலும் சொல்லுகிற அந்த வாஞ்சிய தாகத்தை கர்த்த நமக்கு தருகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கத்தர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாளாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 7:14 15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் கவனமாய் கேட்கிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நான் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் உலதனா. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், நம் ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசித்து தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 1 Samuel 16:5-19 உள்ள வசனங்களை அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சொன்னால், தாவீதினுடைய அரண்மனையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக சில மனிதர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். செமிராமோத், எசேகில், மத்தாத்தியா, எலியா, இப்படி நிறைய பேர்களை வந்திருக்கு. கீழே பார்த்துக்கிட்டு சொன்னால் கைகளை தட்டுகிறதுக்கே ஒரு சிலர்கள் இருந்தார்கள். கையை தட்டி, ஆமே, கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மக்கள் இருந்தாங்க. வீட்டில் போய் படித்து பாருங்கள். அடுத்து அந்த முன்னால் 15:19 பார்த்தீங்கன்னா, பாடகராகி ஏமானும் ஆசாப்பும் எத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை துணிக்க பண்ணி பாடினார்கள். அல்லேலூயா! இப்படி நிறைய வசனங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாசிக்க முடியும். அவருடைய ஆராதனை ஆராதிப்பதற்காக மட்டும், கர்த்தரை பாடி ஆராதிக்கிறதற்கு மாத்திரம் 4000 பேர் கொயராக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ராமன் சொல்லுங்க பாருங்க, 4000 பேர் நம்ம சர்ச்சில், 1500 பேர், 2000 பேர் வந்த உடனே ஏரியாவே நம்மளால் களைகட்டுது. அப்போ கொயர்லேயே 4000 பேர் இருந்தாங்க தாவீதினுடைய கொயரில். அதில் முக்கிய தலைவராக ஆசாப் இருந்தார். கோராக்கி புத்திரர்கள் இருந்தார்கள். ஒரு சிலர் அழிக்கப்பட்டாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் மனம் திரும்பி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பாடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா! அதனால் தேவன் தந்திருக்கிற நல்ல கைகளை நினைத்து, நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு நல்ல கைகளை கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பல அக்கு பஞ்சத்துக்கு போகிறாங்க. அக்கு பஞ்சம், பதில் வந்தது, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா! தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய திருச்சபையில் தேவன் தந்திருக்கிற நல்ல ஒரு கொயர் டீமை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா! ஆமென். கர்த்தரை பாடும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவன் தந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் தங்களை அர்ப்பணித்து, ஒவ்வொரு சர்வீஸில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், சனிக்கிழமை வர பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, சிஸ்டர்ஸுக வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க, மற்ற நிறைய வேலைகளில் ஆஃபீஸ் வேலை செய்கிறாங்க. இப்படி இருந்தும் அவர்களை தங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வந்து
ஆமென். தாவீதுனுடைய அந்த அரண்மனையில் எப்படி பாடுறதுக்கு இருந்தார்களோ அர்ப்பணித்து பாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் தந்திருக்கிற நல்ல கொயர் டீமுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடல் பாடுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே சகோதர சகோதரிகளை கர்த்தர் எங்கள் திருச்சபையில் தந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையிலே கடந்து வந்து பாடி ஆராதிக்கிற வேளையிலே ஆமென் உம்முடைய தேவ பிரசன்னம் இந்த நாட்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆமேன். அதே போல எடுத்த உடனே இந்த இடத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை பாடுறது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் சிறந்த முறையில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாடல்கள் ஒவ்வொன்றும் நாம் பாடுகிறோம். சனிக்கிழமை அதற்கு வியாழக்கிழமை அதனுடைய ப்ராக்டிஸ் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ப்ராக்டிஸ் இருக்கிறது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த பாடல்களை நாம் பாடுகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் மற்றும் புது வருடம், இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடே மற்றும் ஆக உயிர்த்தெழுதல் பண்டிகை இந்த நாட்களிலெல்லாம் பாடுவதற்கு போன மாதமே நாங்கள் பாடல்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம ஆராதனையில் பாடுகிறோம். ஆகவே ஆண்டவர் நல்ல குரல் வளங்களை ஒவ்வொருவருக்கும் தரணும். அதை ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கு இருக்கிற மாஸ்டர் பிரதர் ஜெயக்குமார் அவர்களுக்காக, இன்னும் மற்றும் அவரோடு கூட உதவி செய்கிற எல்லா மியூசிஷியன் எல்லாரை கத்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலய ஆராதனைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உதவியாக ஆராதனை நடத்துவதற்கு உதவியாக தந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த பாடல்களை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இசை ஆண்டவரே கலைஞர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஊழியமாக தரிசனத்தோடு கூட செய்கிற உம்முடைய பிள்ளைகளின் மேல் உம்முடைய கிருபையுள்ள கரம் வெளிப்படட்டும். விசேஷமாய் பாடும் பொழுது ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல குரல் வளங்களை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய ஆலய ஆராதனை, ஆறு ஆராதனைகள் இருக்கிறது. ஆறு ஆராதனைகளிலேயும் ஆமென் தனித்தனி குயராக இருந்து பாடுவதற்கு ஆமென் ஆண்டவர் உதவி செய்யணும். அதற்கு அநேகர் இன்னும் நல்ல பாடல் தாளந்துகள் உள்ளவர்கள் அவர்கள் இந்த குயருக்கு வர வேண்டும். அதற்கு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ராக்டிக்கலான அதே போல் எழுத்து சம்மந்தமாக இப்படி எக்ஸாம் எல்லாம் இருக்குது. இதன் மூலமாக செலக்ட் ஆகி தான் இங்கே மேலே வராங்க. எடுத்த உடனே எனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லி நேராக யாருமே வரல. நானாக இருந்தாலும் சரி, நான் வந்த டயத்தில் பாஸ்டர் இங்கே மேலே வச்சு என்னையும் பாட சொல்லி செலக்ட் பண்ணி தான் எங்களை ஆராதனைக்கு விட்டாங்க. அதே போல் குயரில் இருக்கிற ஒவ்வொருவரும் பல சுற்றுகள் இருக்கிறது. அதில் அவர்கள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பாடி அதற்கு குறிப்பிட்ட மார்க்கு போட்டு அதில் பாஸ் ஆகிறவங்க தான் இந்த குயருக்கு வர முடியும். அதே போல் நல்ல பாடல் திறமை உள்ள ஆமீன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் வர வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு வயசாகி போச்சு, 50 வயசு ஆகி போச்சு, எனக்கு நல்லா பாட தெரியும், ஆனால் வயசாச்சு, முடியெல்லாம் நினச்சிட்டு, அதனால நான் எதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியே தாவீது நினச்சிருந்தா சங்கீதமே எழுதியிருக்க முடியாது, ஆசாப் நினச்சிருந்தா எழுதியிருக்கவே முடியாது. ஸோ அவங்களாம் நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்து பாடல் பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தினாங்க. அதனால் நல்ல பாடல் திறமை உள்ளவர்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் பாட வரணும். கரங்களை உயர்த்தி ஜோமனுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜோமனுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையில் நல்ல தாழ்ந்து உள்ளவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. தாவீதை போல கம்பீரமாய் பாடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், மிரியாமை போல இசைகளை வாசிக்கிற நல்ல பாடி துதிக்கக்கூடிய நபர்கள் உண்டு. கர்த்தர் அவர்களை எழுப்புவீராக ஆண்டவரே ஸ்தோத்திர. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆண்டவரே மண்ணில் போட்டு முறை ஆண்டவரே, அன்றைக்கு அவன் புதைத்து வைத்தது போல தேவன் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை புதைத்து வைக்காதபடி கர்த்தருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயன்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேகரை கர்த்தர் சபைக்குள்ளே தாழ்ந்து உள்ளவர்களை கர்த்தர் ஆராதனையில் கர்த்தர் கொண்டு வர போறதற்காக கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஆராதனைக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியது என்னென்னு சொன்னால் இந்த பிஎஸ் சிஸ்டம். இதை ஆப்ரேட் செய்கிறவர்கள் அவர்களுக்கு நல்ல பலனை தரணும். தேவ கிருபை, தேவ ஞானம் வெளிப்படணும். ஆமென், அல்லேலூயா.
அது மாதிரி நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் புதிய நபர்களை ஏற்படுத்தணும். இப்போ இருக்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்தணும். நம்ம எல்லோரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஜோமனவும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதை ஆப்ரேட் பண்ணுறதை கொடுத்துருக்கிற ஆண்டவரே நல்ல நபர்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் நேரங்களிலே ஆராதனை நேரங்களிலே வார்த்தைகளை கொடுக்குற நேரங்களிலே இதை ஆப்ரேட் பண்ணும்பொழுது சரியாக ஆண்டவரே தகப்பனை நேர்த்தியாக செய்யத்தக்கதான ஆண்டவரே கிருபையை கத்த தருவீராக ஞானத்தை கத்த தருவீராக சொல்லுங்க ஞானத்தை கத்தர் கொடுங்க. இன்னும் புதிய நபர்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே ஆப்ரேட் செய்யக்கூடிய புதிய புதிய நபர்களை கத்த தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை எல்லா கத்தர் கேட்டதற்காக கரங்களை தட்டி நல்ல கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமாக என்னென்று சொன்னால் எல்லாருக்குள்ள ஒரு மனம் ஒற்றுமையோடு கூட தேவ சமூகத்தில் வந்து பாட கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபமனோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எந்த விதத்திலும் ஒரு மனமோ சோர்வுகளோ யாரையும் தாக்கிவிடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மைக்கில் வால்யூம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால வருத்தம் வந்துடக்கூடாது. இனி அதே போல் அதிகமாக இருக்கின்றதுனாலையும் வருத்தம் வந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரணும் ஆண்டவரே. ஒரு மனதோடு கூட ஒற்றுமையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே பலிபீடத்தில் நிற்கிறோம் தேவ பக்கத்து ஆண்டவரே தேவன் உலாவுகிற இடத்துல இருக்கிறோம் என்ற அந்த ஒரு ஆண்டவரே பயபக்தியோடு கூட நின்று உம்மை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களிலே தந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆமென் திருச்சபையில் இந்த கொயர் அந்த ஆராதனை டீமை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தர் பன்மடங்காக பெருக பண்ண போகிறதற்காய் கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? ஹாலேலூயா ஹாலேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் பரலோகத்தை போய் எட்டும் என்று சொல்லி ஆமேன் ஹாலேலூயா ஆமேன். இன்னும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோசுவா 13:1 ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோசுவா 13:1 யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. தேங்க்யூ பிரதர். வாசித்ததான இந்த வசனம் வாசித்தோடனே நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனாய் மாறிவிட்டார். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இப்படியாய் சொல்லுகிறார், முதிர்ந்தவராய் நீ மாறின பின்பும் கூட இன்னும் சுதந்திரிக்கக்கூடிய தேசம் இன்னும் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறத நம் வாசிக்க கேட்டோம். ஆமாம், இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குதே, இன்னும் நமக்கு இடம் தேவையா? டவுனில் கூட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்துடுறேன்னா ஆலயம் கட்டலாமே, இன்னும் நம்ம இடம் வாங்கணுமா? இப்படியெல்லாம் பல முறுமுறுப்புகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சேலத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இருக்கிற இடம் இல்லை, வாங்க போகிற இடம் இல்லை, இன்னும் அநேக இடம் நமக்கு தேவை. ஒரு ஆமீன் சொல்லாங்களா? ஹாலேலூயா ஆமீன். எத்தனை பேர் வந்துடுன்னா ஆமீன், இன்னும் எங்களுக்கு இடம் தேவை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்களேன், கரங்களை உயர்த்தி இன்னும் எங்களுக்கு இடம் தேவைப்பா ஆமீன் ஸ்தோத்திரம். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னீங்களே ஆமீன், இன்னும் இடம் இன்னும் தேசத்தை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று சொல்லி
அமீன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராக நான் ஏற்ற காலத்தில் அதை நான் தீவிரமாய் செய்வேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமே, எங்கள் ஆலயத்திற்கென்று இன்னும் இடம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்கள் ஆலயத்திற்கு இன்னும் இடம் கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்களேன், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. எல்லாருடைய சத்தமும் கொஞ்சம் அதிகமாகட்டுமா? ஆமே, நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆமே, இந்த ஆலயத்தை நேசிக்கிறவங்க, ஹாலேலூயா, இந்த ஆலயத்தில் இன்னும் அதிகமாக ஆமே ஆத்துமாக்கள் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஆலயத்தினுடைய கட்டடம் இன்னும் விஸ்தாரப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஹாலேலூயா, இந்த ஆலயத்தினுடைய நிலம் இன்னும் அதிகமாய் ஆமே அது விஸ்தாரம் ஆக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க, கொஞ்சம் நல்ல சத்தத்தை உயர்த்துங்களேன், உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. ஆமாம், இன்னும் நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜோமனலாம், இன்னும் இன்னும் இன்னும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா, கர்த்தர் எங்களுக்கு இந்த நிலத்தை சுதந்திரிக்கணும், ஹாலேலூயா. எங்கள் எல்லா ஆமேன் ஸ்தோத்திரம் இன்னும் இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாகட்டும் ஆண்டவரே, சொல்லுங்களேன், இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாகட்டும், இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாகட்டும், ஹாலேலூயா. எல்லாருமே எல்லாருமே எல்லாருடைய சத்தம் அதிகமாகட்டும், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஆமே, ஜெப சத்தம் தான் அதிகமாகணும், ஹாலேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பிடிவாதமாக கேளுங்களேன், தேவ சமூகத்தில் இந்த காரியம் கொஞ்சம் பிடிவாதமாக கேட்டு ஜெபம் பண்ணலாமா? ஓ தேங்க்யூ மாஸ்டர், கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா, கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, எங்கள் ஆலய கட்டட இது போதாதப்பா, ஓ இந்த ஆலய கட்டட இது போதாத ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு விஸ்தாரமாய் விஸ்தாரமாய் விஸ்தாரமாய், ஓ இயேசுவின் நாமத்தினாலே நிலங்களை எங்களுக்கு சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. உரா பல ஷால தபல தல ரமா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஐ மீன், ஒரு சில நல்ல அமைதியாக இருக்கிறீங்க, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறது தெரியுது, ஆனாலும் வாய்களை திறந்து உங்கள் சத்தம் வெளியில் வரட்டுமே, வாய்களை திறந்து உங்கள் சத்தத்தை வெளியில், ஐ மீன் பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு தாண்டி உங்கள் சத்தம் கேட்கும்படியாக ஜெபம் பண்ணுங்களேன். உரா பல ஷிகாதா நல்லா பந்த நல, ஓ ரி ஹந்த நீ மஹந்த நல ரபா. ஆமீன், சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த 40 நாளுடைய பிரதான நோக்கம், ஆமீன் ஸ்தோத்திரம், 40 நாள் முடியறதுக்குள்ளே ஹாலேலூயா, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, கர்த்தர் எங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்கள் ஆலய கட்டிடம் விஸ்தாரமாய் மாறி இருக்கிறது. அநேக காரியங்களில் நிலத்தில் நாங்கள் விஸ்தாரப்பட்டிருக்கிறோம். ஆமென், இது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல தேவன் கிருபை தருவீராகப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்வதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? முக்கு ஸ்தோத்திரம், முக்கு ஸ்தோத்திரம். ஆமே, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அன்னைக்கு வந்து என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல சபை முழுவதுமாய் ஒரே இடத்துல ஒரே காங்கிரிகேஷனாக நின்று ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. பிரிஞ்சு 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 நம்ம ஒய்எம்சியில் ஒரு பகுதி, மாமாங்கத்தில் ஒரு பகுதி, இப்படியாய் தான் நம்ம வந்து என்னென்னா நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், வர குட் ஃப்ரைடேக்குள்ளார ஆண்டவர் தாமே விசுவாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். சும்மா ஏதோ வாயளவு சொல்லுகிற வார்த்தை இல்லை, அவன் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஆமாம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அது பெயர்ந்து போகணும்னு சொல்லி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமீன், விசுவாசிக்கிறவங்க நல்லா உறுதியாக 100% விசுவாசிக்கிறவங்க மட்டும் உடைய கரங்களை உயர்த்தி ஆமீன், பின்பாக இருக்கிறதான நிலம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த புனித வெள்ளிக்குள்ளே ஆமீன் இதை சுதந்திரிக்கிறதற்கு ஆமீன் ஸ்தோத்திரம், வழி வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுங்க. ஆமீன், வெள்ளியும் பொண்ணும் எங்களுடையதே கிடையாது, உங்களுடையது. ஆமீன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆமீன் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. ஆமீன், நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமீன் ஸ்தோத்திரம், 100% நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய வலதுகரத்தை மட்டும் உயர்த்தி சொல்லுங்களேன், ஹாலேலூயா. ஆமீன், இந்த குட் ஃப்ரைடேக்குள்ளாக நாங்கள் இதை சுதந்திரிக்கணும் அப்பா.
கர்த்தர் வழி வாசல்களை திறந்து கொடுங்க, சொல்லுங்களேன் இந்த குட் ஃப்ரைடேக்குள்ள, இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளிக்குள்ள, ஆமேன் ஸ்தோத்திரம், இந்த காண்பிக்கப்பட்ட கர்த்தர் காட்டின இந்த இடத்தை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல நல்ல அதிகாரத்தோடு சொல்லுங்களேன், ஹாலேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கிறோம், நாங்கள் எங்கள் சபைக்கென்று சுதந்திரிக்கிறோம், இந்த சேலம் பட்டணத்துக்கென்று சுதந்திரிக்கிறோம். சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி, கர்த்தருக்கா இதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம், ஆமென். காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் என்று சொன்ன வசனத்தின் படியாய், ஹாலேலூயா, எங்களால முடியாதுதான், எங்களிடத்துல ஒன்றும் இல்லைதான், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவர் தாமே இதை சுதந்திரிக்க உதவி செய்வீர். ஓ ரபல்ல ஷஹபலத நல்ல ரபோ, நல்ல நல்ல கரங்களை தட்டி, ஹாலேலூயா, முழு பலத்தோடு முழு பலத்தோடு, ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா, கர்த்தர் தாமே தருகிறதற்காய் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஆமே. தானியேல் ஜெபம் பண்ணினார், 21 நாள் ஜெபம் பண்ணினார், ஆனால் அந்த ஜெபத்தை தடுக்கிறதற்கென்று பிசாசு கிரியை செய்ததை வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமே, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆமே, நம்ம ஜெபம் பண்ணின துவங்கின உடனேயே பரலோகம் இதை அங்கீகரித்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனாலும் தடை செய்கிற பிசாசு, தடை செய்கிற மனிதர்கள், தடை செய்கிற சத்ருனுடைய கோட்டைகள் அதை தகர்த்து விட வேண்டுமே ஆனால், ஆமே, நமக்கு எதிராக இருக்கிறதான அமலைக்கிற மோசே கரங்களை உயர்த்தி ஜோமனினது போல, ஹாலேலூயா, யோசுவா இறங்கி களத்தில் இறங்கி ஆமேன் வெட்டினது போல, நல்ல கரங்களை உயர்த்துங்களேன், கரங்களை உயர்த்தி, ஆமே, நமக்கு முன்பாக இருக்கிற சத்ரு என்கிற அமலைக்கியர் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்களேன், ஆமே, இந்த இந்த காரியத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா அமலைக்கின் ஆவிகள் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லா அமலைக்கின் ஆவிகள், எல்லா துறைத்தனத்தின் ஆவிகள், எல்லா வான மண்டலங்களில் இருக்கிற புல்லாத ஆவிகள், ஆமே, அதனுடைய சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமே, இந்த திட்டத்திற்கு எதிராய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். சொல்லுங்களேன், ஜெபத்தோடு சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, வைராக்கியம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு, நல்ல வைராக்கியப்பட்டு, ஓ ஸ்தோத்திரம், ஆமே, நல்ல நல்ல உங்க சத்தம் இன்னும், ஆமே, ஒரு அபக்கா பலத நல்ல பா, நல்ல ஆவில் ஆவில் ஆவில நிரம்பி ஜோமனுங்க, ரீபா லா பல ஷிஹா லா தன மஹந்த நிபிகா பல பர பல பு ரிபிகா பல 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 பன ஷிகந்த நல ரபா, ஹalleluya, எஸ் 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 எஸ், இந்த திட்டத்துக்கு விரோதமாக, இந்த திட்டத்துக்கு விரோதமாக, ஆமே, எங்க இடம் விஸ்தரிப்பு திட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஹalleluya, எல்லா மனித சக்திகள், எல்லா சத்ருவுடைய கோட்டைகள், எல்லா அதிகார தனத்துல இருக்கிறதான எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகபோ ஷியாதமே கபலதனல ரபோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆமே, ஸ்தோத்திரம், ஆமே. இந்த இடம் விஸ்தரிப்பு திட்டம் எதுக்கு தெரியுங்களா? நமக்கு இவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்றதுக்காகவா? அது கிடையவே கிடையாது. சேலம் பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு, ஆமே, இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து 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 கர்த்தரை உயர்த்தணும், ஆமேன், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அதற்காக தான் இந்த நிலம், ஆமேன், அந்த ஒரு எண்ணத்தோடு ஜெபம் பண்ணலாங்களா? ஆமே, எங்கள் தலைமுறைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், ஆமேன் ஸ்தோத்திரம், இன்னும் அநேகர் அநேகர் நம்ம தெருவில் இருக்கிற ஜனங்கள், இந்த சேலம் பட்டணத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் உள்ளே வரணும். அந்த மனசோடு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். இதை தாங்கப்பா, இதை தாங்க ஆண்டவரே, இந்த நிலம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, இந்த நிலம் எங்களுக்கு வேணும், பாரப்பட்டு ஜோமனுங்களே, பாரப்பட்டு ஜோமனுங்களே, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். டெய்லி இந்த ஜெபக்குறிப்புக்காக ஜோம் பண்றாங்க, நம்மளும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாம், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாரம் பாரம் வரட்டும், பாரம் வரட்டும், ஆமென் ஸ்தோத்திரம். உங்க சொந்தக்காரங்கள்லாம் இந்த சர்ச்சுக்கு வரணும், ஹல்லேலூயா, அதுக்கு இடம் வேணும், அதுக்கு இடம் வேணும், சபை கட்டிடும், ஆமென், அது இன்னும் விஸ்தாரப்படணும், நிலம் விஸ்தாரப்படணும், ஹாலேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாம், ஆமென், குடும்பமாய் குடும்பமாய் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறதுக்கு இடம் வேணும்,
நமக்காய் வேண்டுதல் செய்வார். கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் இந்த நேரம். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து வருகிற பதில, பரலோகத்திலிருந்து வர பதில தடை பண்ணுகிற சத்ரு, ஆமென், அவனுடைய கரங்கள், ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம், முற்றிலுமாய் விலகக்கூடிய நேரம் இந்த நேரம். ஓ எஸ், 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 எஸ். அற்புதங்களே நம்முடைய சபைக்கென்று, நம்முடைய தலைமுறைக்கென்று, ஆமென், சுரணிக்கிற கூடிய நேரம் இந்த நேரம். நல்லா விசுவாசித்து விசுவாசித்து ஒரு பல சபலதனரபோ. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹாலேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நாங்கள் இன்னும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணுமே சொல்லுங்களேன். இன்னும் சபைக்கின்ற நிலங்களை சுதந்திரித்து கொள்ளணுமே. கர்த்த தடைகள் எல்லாம் மாற்றுகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு அப்படியாய் கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம், ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கொடுக்கிறவர்கள், ஆமேன், போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், போதும் அப்படின்னு அறிவிப்பு வருகிற அளவுக்கு ஜனங்களுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜனங்களுடைய எண்ணத்தில், ஆமே, நான் கொடுக்கணும், கொடுக்கணும், கொடுக்கணுன்ற இப்படிப்பட்ட பாரம் வரட்டும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எங்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்யுங்க. எங்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்யுங்க. நல்ல நல்ல எல்லாருமே வாயில திறங்களேன். எல்லாருமே, எல்லாருடைய சத்தமும், சத்தமும். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமே, நாங்கள் கொடுக்கணும், கொடுக்கணும், கர்த்தருக்கென்று கொடுக்கணும், கர்த்தருக்காய் கொடுக்கணும், கர்த்தருக்கு மட்டும் கொடுக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்படியா, அப்படியா எங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்க. ஆமே, நாங்கள் இவ்வளோ நினைச்சோம், ஆனால் அதை விட அதிகமாக நான் கொடுத்தேன். ஆமே, நான் இவ்வளவு தான் வாக்கு பண்ணினேன், அதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக கர்த்தருக்காய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் உதவி செய்தார். அப்படியாய், அப்படியாய் நிலங்களை விற்று, ஆமேன், தனக்குண்டானவைகளை விற்று, ஆமேன் ஸ்தோத்திரம், உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் வேத காலத்தில் கொடுத்தது போல எங்கள் ஜனங்களை கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எங்க பெருக வேண்டும், எங்கள் மத்தியில் பெருக வேண்டும். எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தேவ சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியிலே கிரியை செய்ய வந்திருக்கிறார். கர்த்தர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற தேவன். அவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொடுவாராக, ஒவ்வொருவர் மேலும் அவருடைய வல்லமை இறங்குவதாக. எப்பொழுதும் தேவனிடத்தில் இருந்து ஓ உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே பெருக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு நாளாகமத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 7:14 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி
என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஆண்டவரே, நாங்கள் வசிக்கிற இந்த தேசத்திற்கு, நாங்கள் இருக்கிற இந்த தேசத்துக்கு நீர் ஆண்டவரே சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வசிக்கிற இந்த தேசத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இந்த தேசத்துக்கு நீர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இரக்கம் பாராட்டி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை ஓ எங்கள் மத்தியிலே பெருக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒரு விசையாய் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற நாங்கள் இந்த தேசத்துக்காக ஒரு விசை உம்மை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தின் மத்தியிலே உம்முடைய வல்லாகம கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் மத்தியிலே ஆண்டவரே இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், வரப்போகிற எலெக்ஷன் காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அவற்றுக்கு ஆண்டவரே நீர் அப்பா பதிலளிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இப்பொழுதும் நமக்கு மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கிறது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இதை நம்ம பார்க்குறோம், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக எலெக்ஷன் சீக்கிரத்தில் வரவிருக்கிறது. அதில் வந்து நம்ம தேவனாகிய கர்த்தருடைய கரம் கடந்து வந்து அவர் விரும்புகிற மனுஷனை, அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக கிரியை செய்யாத ஆட்களை கர்த்தர் எழுப்பி தரும்படி நாம் ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு அமேன் எதிரான காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. நம்ம கிறிஸ்துவர்களுக்கு எதிராய் சிலர் அநேகர் எழும்புகிறத நாம் பார்க்குறோம் இந்த நாட்களிலும். அமேன். பல மாநிலங்களில் இப்படியாக கிரியைகள் நடந்து வருகிறத நாம் அறிந்திருக்கிறோம். பல இடங்களில் அமேன் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் உண்டு. ஆண்டவர் அவற்றை எல்லாம் முறியடிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் துதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லாவித அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் என்று ஆண்டவரே இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய தயவுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமை பெறும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இடத்துல நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நல்லா துதிங்க. கர்த்தர் நல்லவர், நம் மத்தியில் கிரியை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம்மையும் பயன்படுத்துவாராக இந்த ஊழியத்தில். ஆமென். தேர்தல் சமயத்தில் ஆண்டவர் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படிக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தபடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் அமேன் காணப்படுகிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திக்கப்படுவதற்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா
வழி நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் தேவனை விட்டு விலகி யாரும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரம் இந்த ஆளுகை செய்கிற மனுஷர்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டும். ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த தேசத்தின் ஜனாதிபதி, ஆண்டவரே இந்த தேசத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரதம மந்திரி மற்றும் ஆண்டவரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருகிற எல்லா மந்திரிகள், அங்கே ஏற்படுத்தப்பட இருக்கிற எல்லா மந்திரிகள், எல்லா எம்பிஸ், ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா செலெக்ஷனையும் தேவனாகிய கர்த்தர் செய்து நிறைவேற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எல்லார் மேலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்திய தேசத்தின் உள்ள எல்லைகளுக்குள் எல்லா இடங்களிலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இங்கு வருகிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களில் ஒத்தாசை அனுப்பி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் கட்சியில் உள்ள எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அரசியல்வாதிகள் எல்லாரும் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா கட்சிகளிலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருப்பதாக. மாநிலங்களுக்கு மாநிலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்சிகள் மாற்றப்பட்டு காணப்படுகிறது. அநேக மாநிலங்களில் சில கட்சிகள் வருவது இல்லை, இருக்கிறது இல்லை. சில கட்சிகள் வேறு மாதிரி காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த கட்சிகளை எல்லாம், அதன் தலைவர்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் மேலே எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மக்களை எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ஆளுகை கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரம் இந்த தேசத்தின் மத்தியிலே காணப்படுவதாக. இந்த தேசத்திலோடு கூட ஆண்டவரே இருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த தேசத்தில் காணப்படுகிற ஜாதிகள் எல்லாம் ஆமென் வெளிப்படக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவை மாத்திரம், கிறிஸ்து மாத்திரம் வெளிப்படணும். அங்கங்கே வெளியே வருகிற காரியங்களில் ஒன்று ஜாதிகள் அதிகமாக வெளிப்படுகிறது. பண பிரச்சனைகள் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அதிகமாக பணத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள் அநேகர் உண்டு, ஏழைகள் அநேகர் உண்டு. இவங்க எல்லாரும் ஆண்டவரே ஒரே போல, ஒரே மாதிரி ஆண்டவரே ஈக்குவலாக அவங்க எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்திய தேசத்தில் தேவனுடைய ஆளுகை கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகளை பேஸ் பண்ணி ஆண்டவரே அரசியல் கட்சிகள் மேலே வர்றதுக்கு கூடாது. ஆமேன். அநேக இடத்துல ஆமேன் ஸ்தோத்திரம் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அதை எல்லாம் மாற்றி போடும்படி ஆண்டவரே நாங்கள் ஒரு விசையாய் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில இடத்துல ஜாதிகளை வச்சு வர்றாங்க, சில இடத்துல பணத்தை வச்சு வர்றாங்க. ஆமேன் ஸ்தோத்திரம். இது சில இடத்துல பணத்தை அதிகமாய் வெளியே கொடுக்கறத பார்க்குறோம். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் அவங்க மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்யும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ஆமேன் நிறைய இடத்துல காணப்படுகிற சில ஆமேன் தொழில் முறைகள், பேசிக்காக அடிப்படையாக இருக்கக்கூடிய தவறான தொழில் முறைகள் எல்லாம் மாற வேண்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். திருட்டு
தொழில் ஆங்காங்கு நடைபெறுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். விபச்சாரம் ஆங்காங்கு செயல்படுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியான காரியங்கள் தேசத்தில் ஆமேன் மனுஷர்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் அவங்களுடைய ஆளுகைக்கு இருக்கிற எதிரான தன்மைகள் எல்லாம் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படியாக அப்பா ஸ்தோத்திரம் நீர் இந்த தேசத்தின் எல்லை எங்கிலும் ஆண்டவரே நீர் அப்பா இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய கரம் இதில் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதே போல் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க மத்தியிலே கர்த்தருடைய ஆமேன் தன்மை இறங்கணும். இந்த ஊழல் மேலே அநேகர் அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம், தங்கம் இப்படியான காரியங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வைத்து செயல்படுகிற காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். பல இடத்துல இந்த சம்பவங்களினால ஆமேன் அநேகர் ஆமேன் தவறி போய் விடுகிறதுனால பிரச்சனைகள் அதிகமாக வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதிரியான ஊழல் காரியங்கள் எல்லாம் விலகணும் அப்பா. பண பிரச்சனைகளினால இந்திய தேசத்தில் எழும்புகிற பலவிதமான பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 543 இடங்கள் மொத்தம் இருக்கிறது. இதை வந்து வருகிற ஏப்ரல் மேலே அந்த மாதத்துக்குள்ளாக நமக்கு எலெக்ஷன் நடக்கவிருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற மக்கள் மாத்திரமே அந்த இடத்துல கடந்து வரணும். அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இதில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் அநேகமாய் ஜெபிக்கிறோம். ஒரு நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தவறான ஊழல் நிறைந்த அப்பா ஸ்தோத்திரம் தலைவர்கள் யாரும் கடந்து வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இதில் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஆளுகை தன்மை ஆண்டவரே கடந்து வர வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவற்றை பொறுப்படுத்தி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. அல்லேலூயா. நல்ல சத்தமாய் அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா. விடுதலையோடு அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த கரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாயை கொடுத்த தேவனுக்கு நல்ல வாயினாலே துதித்தவரை மகிமைப்படுத்தணும். கண்களை கொடுத்த தேவனுக்கு நல்ல வேதத்தை படித்தவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அவளுடைய கால்களை கொடுத்த தேவனுக்கு ஓடி ஓடி போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. இதுக்காக தான் ஆண்டவர் எல்லா அவயவங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றில் குறைபடாமல் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை இத்தனை பத்தாது. நல்ல உற்சாகமாய் ஆமே. அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் அல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லோரும் எழுமி நின்று இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவள் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே எனக்கு இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாமே எனக்கு இயேசு தான். அவர் கொடுத்ததுலேருந்து தான் நான் வாழ்கிறேன். அவர் கொடுக்குற நல்ல காற்று, அவர் கொடுத்துருக்கிற நல்ல ரத்தம், அவர் கொடுத்துருக்கிற சுக பலன் ஆரோக்கியம், இதனால தான் நான் வாழ்கிறேன். என் பலத்தினால நான் வாழல. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்பினாலும் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறேங்க. மட்டும் கரங்களை தட்டி அவரை துதிங்க. நல்ல வாயை திறக்கணும். இங்கே மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபவாச ஜபத்தில் வந்து ஏதோ ஒப்பு கொடுக்கறதுக்காக வந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜபத்துக்கு வந்ததுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஜபத்துக்கு வந்ததுனால தேவ கிருபைகளையும் வரங்களிலும் வல்லமையிலும் அவருடைய அபிஷேகத்திலும் நானும் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஆண்டவர் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல நேரம். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிற நேரம், அதிகமாக அவரோடு நம்ம கிட்டி சேரக்கூடிய ஒரு நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். ஆகையால் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாமே இயேசு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென்.
இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இ பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இ பூமி சொந்தம் இல்லை. கரங்களை அசைத்து எல்லாமே இயேசு, இயேசு எல்லாம், இயேசு 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 எல்லாம், இயேசு இயேசு இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே. இந்த தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இந்த தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், சத்த உயரட்டும், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இ பூமி சொந்தம் இல்லை. இயேசுவே எனக்கென்று எதுவும் இல்லை, இ பூமி சொந்தம் இல்லை. கரங்கள் அசைத்து சொல்லுவோம், எல்லாமே பிசாசு வெட்கப்பட்டு போவான். எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கழித்தா, அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கழித்தா. அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட. இந்த அடிமையை தெரிந்து கொண்டா, இந்த அடிமையை தெரிந்து கொண்டா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். கரங்களை அசைத்து சொல்லுவோம், எனக்கென்று எதுவும் இல்லை, இ பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்கா, பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்கா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கழிகோர்ந்து மகிழ்ந்திருப்பே, நான் கழிகோர்ந்து மகிழ்ந்திருப்பே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவாலே இடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இயேசுவே இ பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இ பூமி சொந்தம் இல்லை. கரங்களை அசைத்து எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு,
எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு எல்லாம் சொல்வோம் இயேசு எல்லாம் இயேசு 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 நல்ல கரங்களை தட்டி இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கோ எங்களுக்கு இறங்கோ எங்களுக்கு இறங்கோ எங்களுக்கு இறங்கும் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் தெய்வமே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் ஐயா ஓ ரபா மாமா நாமாலா பர்ரபாதியா எல்லாரும் ஆவியில நிறைந்து எல்லாரும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி இன்னும் எல்லாம் இயேசு எல்லாம் இயேசு சிறைசாலையில் இறங்கினவர் இயேசு படுகொலையிலிருந்து தூக்கினவர் இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் இயேசு அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வித்தவர் இயேசு கட்டுகளை அவுத்தவர் இயேசு கண்களை திறந்தவர் இயேசு செவுடனை குணமாக்கினவர் இயேசு நம்மளை ரட்சித்தவர் இயேசு கரங்களை தட்டி சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க என்ன ரட்சித்தவர் இயேசு அவர் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அவர் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய ரத்தம் எனக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது ஓ ரபா நபா ஷபா பாபா பா தியா பாபா பா ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா நமக்கு எல்லாமே இயேசுதான் புழுதிலிருந்து தூக்கினவர் அவர் இயேசுதான் சாம்பலை சிங்காரமாய் மாட்டினவர் இயேசுதான் அல்லேலூயா எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்க ஆமென் அந்த தெய்வத்தை அல்லேலூயா எல்லா நாளும் பாடி ஆராதித்து கொண்டு அவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருந்தாலும் நாட்கள் பத்தாது அல்லேலூயா அல்லேலூயா ஏதோ கடுமைக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் இயேசுவின் முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் சகையூர் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தா எதுக்காக இயேசுவை பார்க்கணும் என்று சொல்லி அவனுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் அவன் யோசித்தான் ஹல்லேலூயா மரத்து மேலே ஏறின இயேசுவை பார்க்க முடியும் ஆனால் இந்த இடத்துல அப்படி அல்ல இந்த ஆலயத்துக்கு வந்த இயேசுவை பார்க்க முடியும் இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியும் இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியும் இயேசுவோடு நடக்க முடியும் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை நல்ல ஆவியில் நிறைந்து மகிமைப்படுத்துங்க இன்னும் 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 அந்த மகிமையின் பிரசன்ன உள்ளத்துக்குள்ள வரணும் அல்லேலூயா அந்த நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் நமக்குள்ள ஓடி பாயணும் அந்த வல்லமை நமக்குள்ள கடந்து வரணும் அந்த அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வரணும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் என்னுடைய பாரத்தை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் ஏறிக்க வைத்து ஆண்டவரே நான் ஆண்டவரே சந்தோஷத்தோடு பார்க்க முடிய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமாக உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா எல்லாம் சேர்ந்து சொல்லு உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா 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 என்ன பாடுகள் வேதனை மறைந்து எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடு சொல்லுங்க எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும் எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா
உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசை, சத்த உயரட்டும், உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, அல்லேலூயா சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், எங்கள் தேசத்தின் கட்டுகள் புரிந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா கலக்கங்கள் மாறிவிடும், சொல்லுங்க, எந்த பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, எல்லாரும் எல்லாரும் கைகளை உயர்த்தி பரிசுத்த பலத்தோ நல்ல ஆவில நிரம்பி நல்ல கொஞ்ச நேரம் சத்தமா துதிங்க, ஆவி பலத்தோடு நல்ல 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 ஹல்லேலூயா, ஆமே, நல்ல நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க, 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 நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நல்ல நல்ல கரங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாப்போம், ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க, ஹல்லேலூயா, நல்ல கைகளை உயர்த்தி நீங்க மாத்திரம் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, சத்தம் நல்ல சத்தம் உயரட்டும், நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்கள் பகுதியில கொஞ்சம் சத்தமா, நல்ல நல்ல, ஓ சோர்வுகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், எஸ் லூயா, ஒரே ஒரு முறை இன்னும் கொஞ்சம் சத்தமாய், எஸ் ஓ வண்டர்புல் ஆல்மைட்டி ஜீசஸ், ஆமென், தேங்க் யூ மாஸ்டர்,
உமக்கு நன்றி செலுத்துகிறோ. அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அந்த பலத்தோடு ஆமென். அப்படி எல்லாரும் தங்களை உணர்ந்தவர்களாக எனக்குள்ளே ஒரு புதிய ஆவி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறாருன்னு சொல்றவங்கெல்லாம் அப்படியே ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க, பேசுங்க. நான் பலன் அடைய, நான் பலன் அடைய, உங்களுடைய பலத்தினாலே நான் இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்க. உங்கள் கிருபையப்பா இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு உங்கள் கிருபைன்னு சொல்லுங்கள். உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, பலத்தோடு நிற்கிறேன்னு உங்கள் கிருபை, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது உங்கள் கிருபை, தடுமாறி கிடந்த என்னை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது உம்முடைய கிருபை, பலவீனமாய் கிடந்த என்னை பலப்படுத்தினது உம்முடைய கிருபை, கட்டுகள் அறுக்கப்பட்டது உம்முடைய கிருபை, சிறைகள் மாறினது உம்முடைய கிருபை, கண்ணீரை அமைன் மாற்றினது உம்முடைய கிருபை, அமைன் பாரங்கள் மாறினது உம்முடைய கிருபை, பலவீன என்னை ஆண்டவரை பலமானாய் மாற்றினது உம்முடைய கிருபை, கிருபை கிருபை, ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட என்னை உமக்காக ஆண்டவரை பயன்படுத்துகிறது உடைய கிருபை, கிருபை கிருபை, உங்க கிருபை. நன்றி நன்றி இயேசு சுவாமி. அன்புள்ள ஆண்டவரை பொழுதுமுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம். ஆண்டவரையே அந்த வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். வழி நடத்தும்படி ஆயுமிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேளையில் எங்களோடு இருக்கும் எங்கள் ஆண்டவரை பாடல் ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்தீர். அருமையான பாஸ்டர் சீக்கிரத்தின் வல்லமையாய் பயன்படுத்தினீர். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் நீர் செய்து வருகின்ற நன்மைகளினாலே இந்த இடம் முழுவதும் அசைந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்த எழுப்புதல் ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிறது. உயிர் மீட்பு அநேக ஜனங்களையும் தேல சேலம் பட்டணம் ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்ப போகிறதற்கா, எழும்பி பிரகாசிக்க போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்கராதற்கு முன்ன ஒரு நல்ல சத்தம் ஒரு அலிலிய சொல்லுங்க பாப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஹாலேலூயா அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே எத்தனை பேர் உணர்றீங்க, முதல் நாள் இருந்த உற்சாகமும் பலனும் வர வர நாள் போக போக பெருகிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு கைகளை உயர்த்தி. ஆமாம், சிலர் பாதியில் நிற்கிறீங்க, மீதி எங்கே போச்சுன்னு தெரியல, கொண்டு வராமல் விட போகிறதில்ல. அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பின்னாடி இருக்கிறத நம்ம எடுக்கணும். ஆமாம், எந்த எப்படியோ நம்ம போடுற சத்தத்தினால அது என்ன செய்ய போகுது. ஆமாம், எரிகோ கோட்டை விழுந்தது போல உலகத்தில் உள்ளதை விழுந்து தேவன் நம்ம அதை சுதந்திரித்து கொள்வதற்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. ஆமாம், ஆரம்ப நாள் சத்தத்தை விட இறுதி நாள் சத்தம் ஏகோபித்திருந்தது. எல்லாரும் என்ன செய்தாங்களாம். ஆமாம், அவ்வளோ நாளும் மௌனமாக சுற்றியிருந்தாங்களோ. ஆமாம், அப்படி தான் இருந்திருக்கோம். ஒரு வேளை சோத்திரம் சொல்லிக்கிட்டு இப்படியே மௌனமாக போயிருப்பாங்க. ஏழாவது நாள் ஏழாவது முறை வரும்போது எல்லாரும் காலத்தை ஊக்கி ஆர்ப்பரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிப்போம், நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பாராக. இன்றைக்கு ரெண்டு சாட்சிகளுக்கு நேரம் கொடுக்கலாம். யாராவது இருந்தீங்கன்னா துரிதமாக நீங்கள் முன்பாக வாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு என்னை பரிசுத்தமுள்ள தேவாதேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். போன வருட 40 நாள் விவாதத்தில் 3-4 நாள் கலந்து கொண்டேன். கர்த்தர் எங்களுக்கு பக்கத்து நிலத்தை வாங்குறதுக்கு கிருபை செய்த அதே போல இன்னும் ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். என் மகனுக்கு வந்து திருமண காரியத்தை சொத்து கொடுத்து ஜெபம் பண்ணேன். பொண்ணு நல்ல பொண்ணாக கிடைக்கணுன்னு நேற்று தினத்தில் கூட பார்த்தேன். அதை பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு. அது வந்து நல்ல முறையாக ஆனால் பரவாயில்ல. கர்த்தருடைய கிருபை அது அற்புதமாக செய்ய தேவாதேவனை கொள்ளக்கூடிய என்று சொல்கிறேன். கைகளை தட்டி நல்லா இன்னொரு முறை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், சாட்சி சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. கடந்த திங்கக்கிழமை ஃபஸ்ட் நாளே உபவாசம் ஆரம்பித்த நாட்களிலே என்னுடைய மகனுடைய குழந்தை பேத்தி பேர் ஜொஹனா, குழந்தை 5.5 மாதம்தான் ஆகுது குழந்தைக்கு. அது யூரின் வராமல் குழந்தை ரொம்ப அழுகையாக இருந்தது, காய்ச்சல் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வீட்டில் பார்த்துட்டு வந்தோம்.
அந்த விடியகாலம் 4 மணிக்கு குழந்தை யூரின் போகலை விடிய விடிய அழுகாச்சா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனோம். கத்துடைய பெரிதான கிருபியினால் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். அது மாத்திரம் இல்லாதபடி இந்த உபவாச ஜபத்திலையும் வந்து கலந்து கொண்டு ஜெபித்த 3-4 பாஸ்டர்மா கூட நாங்கள் சேர்ந்து டீம் லீடர்ஸாக நாங்கள் ஜெபிச்சிட்ருக்குறோம். தினந்தோறும் எங்கள் குழந்தைக்காக அவங்க ஜெபித்தாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கத்தருடைய இன்றைக்கி கேட்குறோம், நியூஸில் பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனாலும் தேவன் அந்த 5.5 வயசு குழந்தைக்கு இன்றைக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறார். 5.5 மாதம் ஆண்டவருக்கு கொடாட கொடி நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஜெபிச்ச பாஸ்டர்மாவுக்கும் எல்லாத்துக்கும் மனவார்ந்த நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக, ஆமென், சாட்சிகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த நல்ல விடுதலைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கதாவை இன்னும் தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள ஜபிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையை பிடிச்சி சொல்லுங்க, நமக்கும் ஏதோ செய்ய போகிறாரு, நம்மை கொண்டும் ஏதோ செய்ய போகிறாரு. ரொம்ப முக்கியம், எனக்கு மாத்திரம் செய்தால் போதும் இல்லை, என்னை கொண்டு என்ன செய்யற அதையும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமாம், அந்த ரெண்டாவது உள்ளது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது உள்ளதை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா முதல் உள்ளது என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் கத்தரிடத்தில் இப்போ கேட்க போகிறோம் உங்கள் காரியங்களை குறித்து. நீங்கள் என்ன காரியம், உங்களுடைய ஜப ஜீவியத்தில் நீங்கள் வளரணுமா, இல்லை சில பாவத்தை விடணுமா, என்னென்ன காரியம் உங்களுக்கு ஜபிக்கணும்னு தோணுதோ எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கள். எது தடையாக இருக்குது, என் பாவம் தடையாக இருந்துச்சுன்னா அதுக்காக சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆவியானவர் சொல்லுவார், ஜபத்தை நிறுத்துப்பா, என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் இறங்கிட்டேன், இனி பிரசங்கத்தை ஆரம்பி. சீக்கிரம் பிரசங்கம் பண்ணுன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பிச்சிருங்க, இப்பொழுதே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. எல்லாரும் எல்லாரும் அவரவர் போராடி, முழங்கால் போடணும்னாலும் முழங்கால் போடுங்க. எப்படி ஜெபம் பண்ணணுமோ ஜெபம் பண்ணுங்க. எப்படி உங்களை எப்படி ஆவியான ஒரு நடத்துற, ஒருவேளை எனக்கு இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போய் கூட நீங்க ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்க வாருங்க, ஒரு 5 நிமிஷம் தான் கொடுக்க போறேன். நீங்க கொஞ்சம் விலகி போயிருந்து ஜெபம் பண்ணனா கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா ஜெபம் பண்ணணும், ஆனா ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். யாரும் இதுவரையிலும் நீ எதையும் என்னிடத்துல கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்காதுங்க. இது ஒருவேளை உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் இங்கே பேசி கொண்டிருக்கிற காரியம். இந்த சத்தத்தை பார்க்காதுங்க, நீங்க இந்த சத்தத்தை மீறி ஒரு சத்தம் போடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உங்களுடைய மன கவலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. ஆமாம், ஜெபிக்க முடியலை அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் பாவம் விடணும்னு நினைக்கிறேன் அதையும் விட முடியலையே அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னென்ன காரியங்கள், எல்லாரும் கொஞ்ச நேரம், நான் இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாப்போம், சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பாப்போம், ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஆமென். இந்த ஜெபம் முடிஞ்சவுடனே நிறைய சாட்சி ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். எஸ் கத்தர் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கூப்பிடுங்க. ஆபகு கதறி கேட்டாராம், நெகேமியா உடைந்து கேட்டாராம். ஆமேன் 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 ஆமேன். அந்த பத்திமேவு கூப்பிடன் சத்தமிட்டு கூப்பிட்டானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி. ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் நத்திப்பா பதில் கொடுக்கிறாருங்க. ஆமேன். அந்த ஆவில இன்னும் நல்லா நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். விடுதலை விடுதலை விடுதலை, கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் விடுதலை, அதிசயங்களை காண பண்ண போகிறா. ஓ ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. சிலர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, சிலர் உங்கள் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, சிலர் உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணுறீங்க, சிலர் உங்கள் பர்சனல் என் லைஃப்பில் இன்னும் இன்னும் நான் ஆண்டவர் அறியணும், இன்னும் ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கணும். எஸ் நன்றி நன்றி. இந்த ஜெபம் பவர்ஃபுல் ப்ரேயர். இந்த ஜெபம், இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபம், இது வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நன்றி. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு சிரசு மேலும் கர்த்தர் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல ஒவ்வொரு மேலும் இறங்குறது. காயங்கள் ஆறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என் கண்ணீர் மாறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை மனம் திரும்பட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வேலை ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன், இன்னும் உங்க வேலைக்கான காயங்கள் காரியங்கள் கேளுங்க. சரியான வருமானம் இல்லையா, கடன் பிரச்சனை இருக்கா, கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க, நீங்க கொண்டு வந்திருக்கிற ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிற
ஜபத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமாம், வீட்டில் இருந்து என்னால் அழ முடியலை, வீட்டில் இருந்து என்னால் ஜெபம் பண்ண முடியலை. அப்பா அவங்க சமூகத்தில் வந்துட்டேன், அன்னால் போல கதறி ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, என் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமண காரியம் பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏஸ் தடைபடுகிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. வியாதியஸ்தர்கள் ஜெபம் பண்ணுங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் ஏசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமென், ஆமென். என்ன ஒரே ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நிமிடத்துக்குள்ளே முடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் துரிதமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரோடு போராடுறீங்களோ, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உண்மை போக விடையன் என்று சொல்லி யாப்போக்கு ஆற்றங்கரையில் நின்று போராடின அந்த மகனை போல நீங்கள் போராடுங்க, 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 போராடுங்க. கர்த்தர் ஊழியங்களுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் சுவிசேஷத்தை சொல்லணும், என் ஊழியத்தில் எனக்கு வரங்கள் வேணும், இன்னும் நான் வல்லமையாக செயல்படணும். ஆண்டவரே ஊழியம் ஊழியம் ஊழியக்காரங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற போது அதை உடனடியாக ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். செல் லீடர்ஸ் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் நடத்துறவங்க ஜெபம் பண்ணுங்க, குடும்பங்களில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எஸ் லார்ட், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். கர்த்தர் ஜெபித்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடி பாடி மகிழ்வே, தீனம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தீனம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். கைகளை தட்டி விடுதலை, ஆமென். தீயை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன். வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்த. நல்லாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள் பிள்ளைங்க உங்களோடு பேசினாங்க, இப்போ நீங்கள் உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும், காத்திருக்கிறோம், கிருபையை தாரும். இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சத்தமாக ஒரு அலேலியா சொல்லலாமே, நல்ல இன்னுமாய் சத்தமாக ஒரு அலேலியா, ஆமாம். நேற்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மூன்று குறிப்பை உங்களிடத்தில் கொடுத்தாச்சு. நீங்களும் பிரசங்கம் ஆயத்தமாகிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை விட்டு அந்த மூணு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க, அப்படி தானே ஒரு அல்லேலூயா. நேற்று தினத்தில் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை தியானித்தோம். படியுங்கள், இன்றைக்கும் யோனா 2:9 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. யோனா 2:9 இப்படி சொல்லுகிறது, நானோவேனில் துதியின் சத்தத்தோடு முக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரட்சிப்பு யாரிடத்திலிருந்து வராது? மனிதனிடத்திலிருந்து வராது. ரட்சிப்பு இந்த உலகத்திலிருந்து வராது. விடுதலை மீட்பு என்பதற்கு சொந்தக்கார ஒரே ஒருவர் உண்டானால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய பிதா தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க பண்ணி அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் பாவங்கள் கழுவப்படுகிறது. பாவம் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தருக்குள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் மீட்பு என்பது ரத்தம் சிந்துதலினாலே. அன்றைக்கு மீட்கப்படுவதற்காக எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ஆடு அடிக்கப்பட்டது, நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்பட்டது, அதனாலே ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு பாவ மன்னிப்புக்காக ஆசாரியர்களிடத்தில் ஆடுகளையோ மாட்டையோ கொண்டு சென்று அடித்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் நிமித்தம் பாவ மன்னிப்பு மீட்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள் இயேசுவின் நாட்களுக்கு பிறகு இயேசு இந்த உலகத்தில் வந்ததினாலே எல்லா பலிகளையும் மொத்தமாக அவர் ஏற்று அவரே கிருபாதார பலியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. நமக்காக அவரே மொத்தமாக பலி கொடுத்து விட்டார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமாய் அதிசயமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமேன். அந்த செய்தி கேட்கணும்னா நீங்க யூடியூப்ல போங்க, எல்லாருக்கும் ஜபத்தையும் கேட்ட பிறகு செய்தி கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல பனிஷ்மெண்ட்லாம் இது, நல்லா இருக்கு. ஆமா, செய்தியை மாத்திரம் ஸ்கிப் பண்ணி கேட்காதுங்க, லெஃப்ட் போய் கேட்காதுங்க. அத்தனை ஜபத்தையும் கேட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. அது நிச்சயமா நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறவர். ஆனால் யோனாவின் நாட்களிலே, யோனாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தை நான் பார்க்கிற போது அங்கே சில ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. விடுதலைக்காக சில ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களுக்கு ஜபங்கள், நிலையில் இருந்தவர்கள் ஜபம் பண்ணினார்கள். முதலாவது தடுமாறினவர்கள் ஜபம் பண்ணாங்க, தடுமாறினவர்களின் ஜபம். இரண்டாவது சொன்ன என்ன சொன்ன, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். தடம் மாறினவரின் ஜபம். மூன்றாவது மனம் மாறி. சூப்பர், அழகா இருக்கு. கைகளை தட்டி சொன்னவங்களுக்கும் சொல்லாதவங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. அதில் ஒரு நல்ல விசேஷம் என்ன தெரியுமா, நேற்றைக்கு வராதவங்களும் இப்போ சொன்னாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே பக்கத்தில் அதுக்குள்ளே கேட்டுட்டாங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வாஞ்சை தான் நமக்கு இருக்கிற பெரிய கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், நேற்றைக்கு தினத்திலே தடுமாற்றம் என்பது எதனாலே உண்டாகிறதாம், தூக்கம். தூக்கத்தை குறித்து பேசினேன். நான் நினச்சேன் ஆண்டவர் காலையில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன், இதை குறித்து பேசிக்கிட்டு தூங்கிடப்படாதே அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணேன். ஆனால் அநேக ஆவிக்குரிய தூக்கத்தில் இருந்தவங்களை நேரத்துக்கு ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரு. நான் தான் சகோதரர் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறாரு, இந்த அம்மா அங்கே வந்து சொல்கிறான், ஐயா இன்னைக்கு ஆண்டவர் முழுவதும் என்கிட்டயே தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு அல்லையிலையா சொல்லுங்களேன். ஆமாம், யார் யாரெல்லாம் நினச்சிங்களோ அத்தனை பேர்கிட்டையும் பேசியிருந்தார். அவர் ஒருத்தர்கிட்ட மாத்திரம் பேசிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் போகிற நம்மளை போல உள்ள ஆண்டவர் அல்ல. நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து பேசுகிற ஆட்கள், ஆனால் ஆண்டவர் பார்க்குறவங்கிட்டலாம் பேசுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மெல்லாம் எப்படி பேசுவோம், பார்த்து பார்த்து பேசுவோம், ஆனால் அவர் என்னதான் பார்க்குறவங்கிட்டலாம் பேசுகிறோம். அதனால தான் நம்முடைய தலைமை போகுதர் சொல்லியிருக்கிறாங்க, ஆராதனை முடிஞ்ச பிறகு பார்க்குறவங்கள்ட்டலாம் என்ன செய்துட்டு போங்க. ஏன்னா இயேசு அதை செய்கிறார். பார்க்கிறவர்களிடத்துலலாம் பேசுகிறவர். அவருக்கு மேலே உள்ளவங்க, கீழே உள்ளவங்க, அல்லது இவர் அப்படி இவர் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டார். ஒருவேளை பேசாமல் போகிறவங்களையும் கூப்பிட்டு இயேசு என்ன செய்திருப்பார், எப்பா என்ன எங்கே போயிட்டு இருக்கிற. ஆமாம், அப்படி தான் ஒருத்தன்ட்ட பேசினார். யார்கிட்ட, சகிவு மேலே போய் உட்கார்ந்துருத்துட்டாரு. அவரை கூப்பிட்டு பேசினது மாத்திரமல்ல அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரவங்களுக்கு கிருபையை தருவாராக. அப்போ தடுமாற்றம் எதனாலே வருகிறது, தூக்கம். ஐத்திகு என்கிற ஒரு மனிதனை குறித்து நேற்றைய தினத்தில் பேசவில்லை, இன்றைக்கு சொல்கிறேன். அவன் எங்கே இருந்தானாம், ஜன்னலில் இருந்தான். ஜன்னலில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா, இப்போ ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. அதில் வாசல் பக்கத்து நீங்கள் அதுக்காக ஓடினாதுங்க, நீங்கள் இருங்க. ஆமாம், ஏன் இப்படி சொல்லிட்டாரே, நாளைக்கு இதில் இருக்கலாம. நம்ம அப்படி கிடையாது. ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வெளியும் பார்க்கலாம் உள்ளையும் பார்க்கலாம். அதுலேயும் ஜன்னலில் சென்டரில் போய் யாரையும் உட்காந்துட்டா ரொம்ப வசதி. ஒரு காலை நான் கொஞ்சம் கற்பேனா நினச்சி போட்டேன், இந்த சின்ன குழந்தை, நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த கம்பி, நீளமான கம்பி உள்ள ஜன்னல், அதுவும் நாலு பாளி ஜன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆமாம், எங்கள் வீட்டில் 3 பாளி ஜன்னல் உண்டு. நாங்கள் 3 பேர், அண்ணன் தம்பி 2 பேர், தங்கச்சி 1 ஆள். இந்த 3 பேரை 3 பாளியில் காலை வெளியே போட்டுக்கிட்டு சாயங்காலம் ஆனால் எங்களுக்கு வேடிக்கையே அதுதான். ஆமாம், யாராவது அங்கே வராங்களா போகிறாங்களா அப்படின்னு சொன்னேன், மாமானி கூடுறது. இப்போ போல் இந்த அங்கிள் ஆண்டியெல்லாம் அப்போ கூப்பிட்டு பழக்கம் இல்லை. மாமானி கூடுறது, சித்தப்பாணி கூடுறது, அக்காணி கூடுறது, இப்படி பார்த்தப்ப தம்மா சொல்லுவாங்க, சாப்பிட வாங்கடா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, பொறுங்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நிறைய நேரம் ஆலயத்திலே உட்கார்ந்து அப்படிதான், ஜன்னல்ல உட்கார்ந்து வெளியும் பார்த்து உள்ளேயும் பார்க்கணும்னு ஜன்னல்ல உட்கார்ந்தா கண்டிப்பா என்ன ஆவி வரும், தூக்கத்தின் ஆவி வரும். அன்னைக்கு அவன் அப்படிதான் உலகத்தையும் பார்த்தான், கொஞ்சம் காது எங்க இருந்துச்சு. அதனால சொல்லுது, உள்ள இருந்தா உள்ள இருங்க, வெளியே போனா கம்ப்ளீட்டா என்ன செதுருங்க, வெளியே போயிருங்க. இந்த உள்ளே வெளியே நமக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நடந்து போற காரியத்தை கூட சொல்லல, சிந்தையும் கூட எங்க இருக்க கூடாது, வெளியும் போக கூடாது உள்ளேயும் போக கூடாது, கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் சில காரியங்களை கொண்டு வருகிற பிசாசு வருவான். நல்ல பிரசங்கம் நடக்கிற நேரத்துல தான் ஏதாவது ஒரு நிழலாட்டம் அங்கே தெரியும். நம்ம கவனம் எங்க போக கூடாது. ஐதிகு ஜன்னல் பக்கத்துல இருந்து வெளியும் பார்த்தான் உள்ளேயும் பார்த்தான். வெளியே நான் நினைக்கிறேன் ஒரு 90% வெளியே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான்.
இப்ப கொஞ்சம் தான் உள்ள பார்க்கிறான், என்ன தூக்கம் வந்து விழுந்து போனான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தடுமாற்றம், தூக்கம் தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சிந்தையில நேற்றைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, நான் இங்க 4 மணி வரைக்கும், யாராவது 4 மணிக்கு வந்து பிரேயருக்கு வருவாங்க அப்படின்னு இல்லை, நான் இருக்கணும்னு தான் இருந்தேன். நீங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணணும்னு தான் இருந்தது. ஆனால் சிலருக்கு ஆசை இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தீங்க, என்னவோ தெரியாது, அதுக்கப்புறம் காணாம போயிட்டீங்க. நான் கொஞ்சம் நினைச்சேன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்களோன்னு நினைச்சேன். இல்லை திரும்ப வந்திருக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும் யார் யாருங்கிறது. கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் சத்தம்லாம் கேட்டிருக்கோம்ல, ஏன்னா நேற்றைக்கு கிளீனிங் டே, நம்ம சர்ச்சி சண்டே முடிஞ்சு மண்டே கிளீனிங் டே, இவங்கெல்லாம் இந்த சேர் அங்கே தள்ளுறது, இங்கே மாப்பு போடுறது, இதெல்லாம் சத்தம். நான் சொன்னேன், சிஸ்டர் அப்படி ஒரு சத்தமும் என் காதுக்குள்ளே என்ன செய்யலை. நான் ரியலாக சொல்கிறேன், இது ஏதோ அந்த இதுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உள்ளே இருக்கும்போது நம்முடைய செவி முழுவதும் எங்கே இருக்கணும், எங்கே இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். அப்படி சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் அவருடைய செவியை நமக்கு சாய்த்து கொடுப்பாரோ. ஆமேன் சொல்லுங்க, இன்றைக்கு சொல்லுங்க. எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு பாடல் ஆராதனையா, ஒரு ஒரு வேத வாசிப்பா, ஒரு அனௌன்ஸ்மெண்டா, ஒரு செய்தியா, சபைக்குள் இருக்கிற போது நம்முடைய செவி தேவனுடைய காரியத்தை சார்ந்து இருக்க வேண்டும். சார்ந்து இருக்கிற போது என்ன நடக்குமா, ஆமேன். எங்க 40வது சங்கீதத்தில் படிக்கிறோம்ல, அவர் நம் பக்கமாய் அவருடைய செவியை சாய்த்து கொடுப்பார். அல்ல இந்த நேரத்தில் நமக்கு தடுமாற்றம் வராது, ஆண்டவர் கிருபையை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தருகிறார் என்றால், தடம் மாறினவர்களுடைய ஜெபம் அதுவும் கேட்கப்படும். முடிந்த வரையிலே சில காரியத்தை முன்னுரையாக மாத்திரம் சில காரியத்தை பேசி ஜெபிக்க போகிறோம். நாளை தினம் இதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்தீங்கன்னா அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப தூக்கம் தடுமாற்றத்தை கொடுக்கிறது. இங்கே ஒரு மனிதனுடைய ஜெபம், அடுத்த ஜெபம் என்னன்னா தடம் மாறினவருடைய ஜெபம். படிங்க யோனா 1:3 வசனத்தை படிங்க. யோனா 1:3 வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி அவர்களுடைய தர்சீசுக்கு போக நன்றாய் தெரிந்த, நன்றாக படிக்கின்ற போது நமக்கு புரிந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவன் நினைத்த காரியம் முதலாவது என்ன, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று என்ன ஆகுது, இப்போ ட்ராக் மாறுது. ட்ராக் மாறினா கூட சில நேரங்களில் என்ன ஆகுது தெரியுமா, பயங்கர பிரச்சனை. கடந்த நாட்களில் வட மாநிலத்தில் ஒரு ட்ரெயின் என்னாச்சுது, தடம் மாறினது மாத்திரமல்ல தடம் புரண்டது. நடந்தது என்ன, அநேக உயிர்கள் என்னாச்சுது, பலியாச்சுது. பல வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா விமானம் என்று சொல்லுகின்ற ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிற போது தடம் மாறி அது இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆனது என்று சொல்லி தடயமே இல்லாமல் போய்விட்டது. ஒருவேளை ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்களை குறித்து கேட்டால் நன்றாக தெரியும். இந்த ஒலிம்பிக்கில் ஓடுகிறவர்களை பார்க்கிற போது அவர்களுக்கு என்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அதை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கொஞ்சம் தடம் மாறினாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது, தோல்விதான், என்னதான் ஓடினாலும் இருந்தாலும். அப்படியானால் தடம் மாறுகிறவருடைய வாழ்க்கையில என்ன உண்டு, கண்டிப்பா தோல்வி உண்டு. தடம் மாறுகிறவருடைய வாழ்க்கையிலே தண்டனை உண்டு. தடம் மாறுகிறவருடைய வாழ்க்கையிலே இழப்பு உண்டு. அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஏதோ ஒரு சூழ்நிலைமையிலே ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடி, கர்த்தர் போக சொல்லுகிற இடத்திற்கு போகாதபடி, கர்த்தர் சொன்ன ஊழியத்தை செய்யாதபடி, கர்த்தர் சொன்னபடி சபையிலே வந்து இருக்காதபடி, கர்த்தர் சொன்ன நேரத்திற்கு ஜெபிக்காதபடி, கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் வேதத்தை படிக்காதபடி, யாரெல்லாம் தடமா அவர்களை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் கூட்டி சேர்த்து என்ன செய்கிறாரோ தெரியுமா, அவன் கரெக்டான பாதைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தோல்வியை நம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகள் எங்க வந்துடணும், சரியான ரூட்டுக்குள்ள வந்துடணும், சரியான பாதையில வந்துட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை நமக்குள்ளே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. 100 ஆடுகள் இருந்ததையோ ஒரு ஆடு தடம் மாறிவிட்டது. ஆனால் அந்த மேய்ப்பனுடைய எண்ணம் என்னதா இருந்தது, 99 ஆடுகளை விட்டுவிட்டு தடமாறின ஆட்டுக்கு நேராக ஆட்டை தேடி ஓடினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேடினவன் அதை கண்டான். கண்டவர் ஒருவேளை அது இருந்த இடம் மிக ஆபத்தான இடமாக இருந்தாலும் தன்னுடைய முழு பலத்தை, நான் கொஞ்சம் சில நேரம் அந்த கதை சின்ன குழந்தையில சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அதை போல எசப்போ அவங்களை தோளில் போட்டு கொண்டு வந்திருப்பாரு. அந்த தோளில் போட்டு கதை தான் அழகாக சொல்லுவாங்க, நான் எனக்கு அதுக்கு பிறகு ஆவிக்குரிய ஜீவி
ஜீவியத்தில் வளர வளர எனக்கு எது டச் ஆச்சு தெரியுமா, அந்த மேய்ப்பன் என்ன செய்திருப்பார் தெரியுமா, இந்த ஆடு சேத்துக்குள்ள சிக்கி கிடந்தது போல் என்ன இருக்கும், கால் சிக்கி கிடந்திருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் முள்ளெல்லாம் விழுந்தது போல கிடந்திருக்கும். இந்த மேய்ப்பன் என்ன செய்திருப்பார் தெரியுமா, அது எல்லாத்தையும் தாண்டி அவனுடைய சரீரத்தில் முள்ளு கிழிஞ்சிருக்கும். அன்னைக்கெல்லாம் ஒருவேளை மெய்ப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, துணியெல்லாம் ரொம்ப ட்ரெஸ் கோட்டு சூட்டு போட்டுட்டா இருந்திருப்பாங்க, இப்போ உள்ள மெய்ப்பெல்லாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த சரீரத்தில் முள்ளு கிழிஞ்சிருக்கும், சேறு அவர் சரீரத்தில் ஒட்டி இருக்கும். ஆனாலும் நோக்கம் என்ன தெரியுமா, என்ன ஆட்டை நான் மீட்டெடுத்து அதற்குரிய இடத்துல சேர்க்க வேண்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நல்லா துதிங்க. ஆண்டவரே, நான் தடுமாறின நேரத்தில் ஆமை நான் விழுந்து போகாதபடி, நான் தடுமாறி சென்றேன், நான் எங்கோ சென்று விழுந்து ஆபத்துக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு அதை பார்க்கிறதற்கு முன்ன என்னை பார்த்து நீங்க தூக்கி கொண்டுங்க நடத்தி இருக்கிறீங்கன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்றைக்கோ நான் விழுந்து போயிருந்திருக்கணும், என்றைக்கோ நான் அழிந்து போயிருக்கணும், ஆனால் என்னை வாய்ப்பு கொடுத்து திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. அப்படிப்பட்ட ஒரு தடம் மாறினதான் யோனாவினுடைய வாழ்க்கை. நமக்கு தெரியும், நான் யோனா கதையை திரும்பவும் பெருசாக நான் சொல்றதுக்கு விரும்பலை. ஒருவேளை அப்படி தேவைன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, இன்னொரு கூட்டம் அதுக்குன்னு போட்டு யோனா பிரசங்கத்தை என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்ணல. நான் சொல்லிட்டேன், யோனா பிரசங்கம் 4 அதிகாரத்தை 40 நாள் பேசுவதற்கு 4 அடி. ஆமாம், அவ்வளவு செய்தி அங்கே உள்ள இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சுருக்கமான சில காரியத்தை பாருங்கள். இவன் தடம் மாறிவிட்டான். என்ன, கர்த்தர் சொல்லுகிறான் நினிவிக்கு போ, அங்கே சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆனால் இவனுடைய எண்ணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி என்ன செய்தார், அவன் தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து அதில் கொடுக்கப்பட்ட அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று. ஹலோ, நல்லா ஆண்டவர் சொல்லுகிறார், தடம் மாறினதை மாறின ரூட்டு மாறினது மாத்திரமல்ல, எங்கேயும் விட்டு விலகிட்டான், எங்கேயும். அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் தர்சீசுக்கு போகணும்னு சொல்லி கப்பல் போனால் அது வேற ரூட்டு, உலக ரூட்டு, ஆனால் உன்னத அனுபவத்தையும் விட்டு அப்படின்னு சொன்னால், காலையிலேயே எழும்பி ஜெபம் பண்ணுற யோனா என்ன செய்யலை, ஜெபம் பண்ணலை. தடம் மாறும்போது நம்முடைய இருதயம் என்ன சொன்ன, நம்ம நல்லா யோசித்து பாருங்கள், நல்லா இருந்தால் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் இருதயம் கொஞ்சம் விசனப்பட்டு யாருக்கு மேலே, உங்கள் புருஷன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகளுக்கு மேலே கொஞ்சம் கடினம் வச்சா சோம் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் எங்கே இருக்கும், அப்படி திருப்புறவங்களாம் நிறைய உண்டு. திருப்பிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு திருப்பிடுவார் உங்களை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தடம், இதோ ஒரு தடம் மாறுற காரியம். நல்ல காரியங்களை யோசிக்கணும். நல்லா இருக்கும்போது ஒருவேளை ஏதோ சந்தோஷமா இல்லை, எப்பொழுதும் நம் தடத்திலே ஆமே நம்முடைய பாதையில் ஓடுறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நல்லா உணர வேண்டும். தடம் மாறினா கண்டிப்பா தண்டனை உண்டு, தடம் மாறினா கண்டிப்பா ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். அதனால இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் தடம் மாறாதபடி இருக்கிற கிருபையை காத்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் பலமுள்ளவர்களாய், நீங்க ஆமேன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். ஐயா, நீங்க மனம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட காமிக்காதுங்க உங்க கோபத்தை. என்ன செய்யாதுங்க, அவர்கிட்ட போய் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா, நம்முடைய கடினத்தை, நம்முடைய என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை ஊற்ற வேண்டிய இடமே தவிர அதற்கு விலகி போனோம்னு சொன்னா என்ன செய்திருக்கணும். யோனா, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, திரும்ப அந்த சமூகத்துக்குள்ள போய் இருந்து நான் என்ன சொல்லணும், நான் எப்படி செய்யணும், கொஞ்சம் ஒரு 2 டேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா கூட கண்டிப்பா என்ன செய்திருப்பாரு, கொடுத்திருப்பாரு. நம்மளை சரி செய்து கொள்வதற்கு அவர் 2 நாள் 2 மாதம் கேட்டாலும் உங்களுக்கு தருவார். ஆனால் அவருடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்ன செய்யறாதுங்க, விலகி போயிடாதுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு கஷ்டமா, நீங்கள் என்ன செய்யுங்க உடனே, உங்கள் மனைவிட்ட நீங்கள் முகத்தை திருப்பலாம், உங்கள் பிள்ளைகிட்ட முகத்தை திருப்பலாம், உங்கள் புருஷன்கிட்ட நீங்கள் முகத்தை திருப்பலாம், ஆனால் கர்த்தர்கிட்ட முகத்தை திருப்பிடாதுங்க. அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் ஆண்டர்கிட்ட போய் மாத்திரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா, இல்லை அவர்கிட்ட முகத்தை காமிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை திரும்பவும் சரி செய்து ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் உங்களை அழகாக பக்குவப்படுத்தி நீங்கள் யாருக்கிட்ட போய் எப்படி ஆமாம் சேரணுமோ அழகாக சேர்ப்பார். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் உடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மனுஷங்கிட்டையும் முகத்தை திருப்பி அதுக்கப்புறம் ஆண்டோர்கிட்டையும் அது நிமித்தமாக முகத்தை திருப்புறதுனால தான் அநேக குடும்பங்கள் உடைந்ததாகவே இருக்கிறது. தடம் மாறினது, தடம் மாறி தண்டனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறதாகவே இருக்கிறது. ஆனால் சீர்படுத்துகிற ஆண்டவர், சரிபடுத்துகிற ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார் தெரியுமா, நமக்காக யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினது போல. யாரும் அங்கே பார்க்க டைரக்ட் அக்கா போய் பார்த்துக்குவாங்க, அதுக்குள்ளவங்க அதுக்காக போயிடுவாங்க. அதனால ஏன்னா யாரும் பாம்பு போட மாட்டாங்க, நம்ம சர்ச்சைக்கு யாரும் பாம்போட
கூட வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு பாம அடிச்சு ஆமா தள்ளுற காரியமெல்லாம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது சென்னையில் தான் ஒரு ஸ்கூலுக்கு பாம்பு போடுவேன்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி வந்துச்சு ஒரு நாள். ஆமாம், என் மனைவி அங்கே இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நியூஸ் போகுதாமல் என்ன ஸ்கூலுக்கு பெரிய நியூஸ் வருது. உரைக்கு இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தடம் மாறினவர்களை சரிபடுத்துவதற்காக ஆண்டவர் என்னத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு தெரியுமா? ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஆமே. அந்த மீனுக்கு வயத்துக்குள்ள எத்தனை நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாரு யோனா? 3 நாள். ஆனா நமக்கு இந்த மீனுக்கு வயத்துக்குள்ள 40 நாள் டைம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆமே சொல்லுங்களேன். எங்க மீன் எங்க நீ தேடுறீங்களா? இதாங்க மீன். இவ்வளவு பெரிய மீன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. யோனாவுக்கு, யோ யாரு, நோவாவுக்கு ஒரு பேழையை கொடுத்து உள்ள அடைச்சி சரி பண்ணது போல, யோனாவுக்கு ஒரு மீனுக்குள்ள அடைச்சி ஆண்டவர் சரி பண்ணது போல, இன்றைக்கு இந்த 40 நாள் இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே தான் நீங்கள் இருந்தாகணும். ஆமாம். கரங்களை நல்லா தட்டி, கரங்களை நல்லா தட்டி, நல்லா தட்டி. இப்போ மீனுக்கு வயத்துக்குள்ளே இருந்து என்ன செய்யணுங்கிறத நாளை தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ 40 நாளை நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது சொல்லுங்க? மீனுக்கு வயத்துக்குள்ளே, மீனுக்கு வயத்துக்குள்ளே வாருங்க. கர்த்தர் எங்கே இருந்து நீங்கள் தடம் மாறினீங்களோ அந்த தடத்தில் கரெக்டாக கொண்டு சேர்ப்பார் உங்களை. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. அப்படி எழுந்து நில்லுங்க பாப்போம், எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்கள் ஒரு பொருத்தனையோடு போங்க. ஆண்டவரே, என்னை சரி செய்ய எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறீங்க. என்னை சரி செய்வதற்காக எனக்காக இந்த இடத்துல ஒரு மீனை போல, மீனின் வயிற்றுக்குள்ளே யோனாவை கொண்டு வச்சது போல, ஆண்டவர் என்ன இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வச்சுருக்கிறீங்கப்பா. இங்கே உட்காந்து நான் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தேன்னா மீன் அதை விழுங்கி போடும். மீனுக்குள்ளே இருந்தே நம்ம அழிஞ்சு போவோம். ஆனால் கர்த்தர் மீனுக்குள்ளே இருந்து திரும்பவும் நம்மளை சரி செய்வ என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் ஒம்பாதத்தில் ஒரு வாக்குமே என்னை நன்றி ஆண்டவரே. ஒரு வாக்குமே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஒரு வாக்குமே என்னை நல்ல கரங்களை தட்டி என்னை உருவாக்கவும், தடமாறி நிற்கின்ற என்னை சரியான இடத்திற்கு கொண்டு வரவும். கர்த்தர் இந்த நாட்களை முன்குறித்து என்னை திரும்பவும் உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உள்ள வந்த நான் இன்னும் விசனத்தோடோ, இன்னும் வசனத்தை கேட்காமலோ, இன்னும் கீழ்ப்படியாமலோ, இன்னும் ஒப்பு கொடுக்காமலோ இருந்தால் வேதனை உண்டு. ஆனால் நான் மனம் திரும்புகிறேன் இங்கே உட்கார்ந்து. ஆமேன். இங்கே உட்கார்ந்து என்னை நான் சரி செய்து கொள்கிறேன் ஆண்டவரே. எதெல்லாவற்றையும் விலகி வந்தேனோ, எங்கெல்லாம் விட்டு, ஆமே, என் முகத்தை நான் விட்டு விலகி வந்தேனோ, உங்க சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறேன். ஆனால் என்னை சரி செய்கிற ஒரு நேரம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கி அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, இந்த வசனங்கள் எத்தனை பேருக்கு உங்களை இருதயத்தை தொட்டுச்சு? எத்தனை பேர் உங்களோடு பேசினார்? எத்தனை பேர் சமூகத்தை விட்டு, அல்லது ஒருவேளை இந்த உலக கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, எத்தனை பேர் சுவிசேஷத்தை விட்டு, ஜெபிக்கிற நேரத்தை விட்டு, வேதத்தை வாசிக்கிற இடத்தை விட்டு, ஆமீன், செல் பிரேயரை விட்டு, கர்த்தர் கொடுத்த பணிகளை விட்டுட்டு எத்தனை பேர் விலகி நிற்கிறீங்க? திரும்பவும் ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு தான் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கும் எஸ்கியூஸ் கிடையாது. கர்த்தர் ஆரம்பத்தில் ஒரு அன்பை உங்கள் மேலே வைத்து விட்டார், ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார் யோனா மேலே. எப்பா நீ தான் போகணும். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரால் முடியாதா? ஒரு யோனா இல்லைன்னா 9 ஆமீன் ஏசாயாவை ஆண்டவருக்கு உருவாக்க முடியும், இல்லை ஒரு எரேமியாவை ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும், இல்லை யோனா இல்லைன்னா யோனா போனா என்ன, அவருக்கு பதிலாக வேற ஆளை கொண்டு வர முடியும். ஆனால் யோனா தான் எனக்கு வேணும். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் எனக்கு வேணும். அதுக்கு தான் இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். நீ யாரையும் அடையாளம் காட்டாத, நீங்கள் யாரையும் அடையாளம் காட்டாதுங்க. அடையாளம் காட்டுறது எனக்கு தெரியும், நீங்கள் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு நீங்கள் தான் தேவை. ட்ராக் மாறி நிற்கிறீங்களோ, தடமாறி நிற்கிறீங்களோ,
உங்க குடும்பத்தில் யாராவது தடமாறி நிற்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு நீர் பேசினதற்கு அசைபாடினதற்காய் நன்றி. உங்க பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து காத்துக்கணும். ஆமென். கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்கவும். ஒருவேளை வீடுகளில் இருந்து ஜபிக்கிறவர்கள் ஜபிக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கட்டும். எல்லா காரியத்தையும் நீங்க பொருட்படுத்தி கொண்டீங்க. என்னுடைய பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நீங்க பயன்படுத்துறீங்க. குறிப்பாக எங்கள் தலைமை போதகர் போதகர் அம்மாவுக்காக மீண்டும் ஜபிக்கிறோம். கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க. வல்லமையினால் நிரப்புங்க. எங்கள் சபை இன்னும் ஆவிக்குரிய சூழ்நிலைமையில் வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாய் போங்க, சந்தோஷமாய் வாங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.